பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பிலிப்பியோ கி புஸ்தக் உஸ்கா பஹலா அத்யாய் உஸ்கா 11 வசனம் மே और उस धार्मिकता के फल से जो यीशु मसीह के द्वारा होते हैं भरपूर होते जाओ, जिससे परमेश्वर की महिमा और स्तुति होती रहे। இடரல் அற்றவர்களாய் இருங்கள், இடரல் அற்றவர்களாய் இருங்கள், ठोककर खिलाने वाले ना हो। இதிலே ரெண்டு பகுதிகள் இருக்கின்றன, इसमें दो भाग हैं। நீங்கள் இடரல் உண்டாக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்பது முதல் காரியம். हमें ठोकर नहीं खाना है, एक बात है। இரண்டாவது, நீங்கள் இடறி போகாதவர்களாய் இருக்க வேண்டும். दूसरा, ठोकर न खाओ, ये एक बात है। எனவே இந்த பகல் வேளையிலே இடரல் உண்டாக்காதிருப்பீர்களாக என்கிற காரியத்தை பேச விரும்புகிறேன். इसलिए इस सुबह का वक्त ठोकर न खिलाओ बात पर मैं चर्चा करूंगा। येशु काके पल कार्यங்களை செய்கிறோம், சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். येशु के लिए बहुत से काम करते हैं, गवाही का जीवन जीने के लिए बुलाए गए हैं। அதே வேளையில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், பிறருக்கு இடரல் உண்டாக்காதிருக்க வேண்டும். साथ-साथ एक बात पर और ध्यान देना है कि हम ठोककर खिलाने वाला ना हो। இடரல் உண்டாக்காமல் இருங்கள் என்று அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் தான். नए नियम के पुस्तक में ठोककर ना खिलाओ करके कई सारे जगहों में लिखा हुआ है। தயவாய் எல்லாரும் கருத்தாய் கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். आप सबसे गुजारिश है कि बड़े ध्यान से इन बातों को सुने। முதலாவதாக சிலர் வேதத்தை குறித்து இடரல் உண்டாக்குகிறார்கள். पहली बात, कुछ लोग बाइबल के द्वारा ठोककर खिला रहे हैं। மல்கியா 2:7-8 வாசிக்கும் பொழுது, மலாக்கி 2:7-8 जब पढ़ते हैं, நீங்களோ வழியை விட்டு விலகி अनेகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள் என்று ஆசாரியர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள். याजक लोगों के ऊपर ये दोष लगाया गया, तुम बहुतों के लिए व्यवस्था के विषय में ठोकर का कारण हुए। வேதத்தை விட்டு நீங்கள் விலகினீர்கள், व्यवस्था के छोड़कर आप लोग हट गए। அதை குறித்து மக்களை இடற பண்ணுகிறீர்கள், इस बात पर आप लोगों को ठोककर खिला रहे हैं। ரோமர் 16 அதிகாரம் 17-18 வசனங்களில் படிக்கும் பொழுது, ரோமியோ 16:17-18 வசனம் ஜப் படித்து ஹே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சிக்ஷாக்கு விபரீத் ஜோ तुमने पाई है फूट डालने ठोककर खिलाने के कारण होते हैं, उनसे आप दूर रहो। பிறரை இடற பண்ணுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, पर दूसरों को ठोककर खिलाने वाले परमेश्वर की सेवक नहीं है। அவர்கள் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள், वे अपने पेट के लिए ही सेवा करते हैं। கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், निष्कपट लोगों के दिलों को वो अब गड़बड़ाते हैं। எனவே வேத வசனத்தை கையாளுகின்ற போதகர்களாய் இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் வேத வசனத்தை சரியாய் போதிக்கணும், ஒரு இடரலை உண்டாக்கி விட கூடாது। பைபிள் के वचन को सिखाने वाले चाहे सेवक हो या संडे स्कूल टीचर हो, आप उस वचन को सही तरीके से सिखाना है, ठोककर नहीं खिलाना है। கர்த்தருடைய சபையிலே வேதத்தை குறித்த இடரல் உண்டாகாதிருக்க வேண்டும். பரமேஸ்வர் के கலிசியா में பைபிள் के द्वारा ठोककर कभी नहीं खिलाए देना चाहिए। பைபிள் காலத்தில், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில், பிரபு இயேசு மசீஹ் के சமயோ में, அங்கே பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் என்று பல மத கூட்டங்கள் இருந்தன। वहां फरीसी, सदूसी और भी कई सारे झुंड थे। கர்த்தருடைய வசனங்களை அவர்கள் திரித்து பேசினார்கள்,
அதை குறித்து மக்களுக்கு இடரல் உண்டாக்கி கொண்டிருந்தார்கள் பரமேஸ்வர் கே வசன கோ டேடா மேடா சிகாதே தே உஸ்கே द्वारा लोगों को ठोकर खिलाया करते थे குறிப்பாக விவாக ரத்துக்கு எளிதாக வாசல்களை திறந்து கொடுத்தார்கள் அது ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு ஒத்ததல்ல खास रूप से शादी के बाद तलाक तलाक पर वो लोग रास्ता खोल देते थे जो परमेश्वर के वचन के विरुद्ध है अरे येशु क्रिस्त कंडित பேசினார் प्रवेश मसीह इस बात पर डांटा वेशितन முகாந்தரத்தினால் ஒளிய வேறு ஒன்றினாலும் ஒருவன் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது என்று இயேசு பேசினார் வேஷ்யா के कार्य के छोड़कर बाकी किसी बात पर हम तलाक नहीं दे सकते हैं करके प्रवेश ने सिखाया பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் அவர்கள் செய்த நன்மைக்கு பிரதி நன்மை செய்ய வேண்டும் என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது பைபிள் साफ साफ बताती है माता पिता बच्चों को अच्छा से खिलास पिलाना है उसके फल के तौर पर बच्चों को उनकी देखभाल करना है ஆனால் இந்த பரிசேய கூட்டங்களோ குர்பான் என்ற ஒரு காணிக்கையை கொடுத்துட்டா போதும் அப்போ உங்களுக்கு அதாவது பெற்றோரை கவனிக்கிறதுக்கு ஈடாக ஒரு காணிக்கை செலுத்திட்டா போதும் என்ற ஒரு தவறான போதனை கொடுத்தார்கள் लेकिन ये फरीसी लोगों के झुंडे सिखाते थे कि माता पिताओं के सेवा करने के बगैर वो लोग एक कुर्बान नाम का एक भेंट चढ़ा दे तो काफी है उनकी देखभाल नहीं करना होगा करके सिखाने लगे कई கழுவுதல் கால் கழுவுதல் போன்ற வெளிப்புற சுத்திகரிப்பை முக்கியப்படுத்தினார்கள் அதை வைத்துக்கொண்டு இயேசுவிடத்திலே சண்டைக்கு வந்தார்கள் हाथ धोना पैर धोना इन बातों को बहुत ऊंचा बताते हैं बताते थे और इस बात पर प्रभु यीशु से तर्क करते थे இயேசு சொன்னார் நீ கை கழுவாம சாப்பிடுறது உன்னை தீட்டுப்படுத்தாது ஆனா உனக்குள்ள இருக்கிற கொலைபாதகங்கள் விபசாரங்கள் போன்றது வெளியே வரும்போது தான் உன்னை தீட்டுப்படுத்து लेकिन प्रभु यीशु ने यह सिखाया कि हाथ पांव धोना तुमको मैं धोने से तुम अशुद्ध नहीं बल्कि तुम्हारे अंदर जो है वो जब बाहर निकलता है वो तुमको शुद्ध करेगा येशुविन कालतले डाइवर्स कुर्बान आउटर क्लेंसिंग வெளிப்புற சுத்திகரிப்பு போன்ற விஷயங்கள் அது வேத வசனத்தை விட்டு மக்களை இடரப் பண்றதா இருந்தனால இயேசு அதை கண்டித்து திருத்தி கொண்டே இருந்தார் பிரபீஷ் மசிக்கே சமகாலீன் மே हाथ धोना तलाक और बाहरी शुद्धिकरण ये लोगों को ठोककर खिलाने वाले बात होने के कारण प्रभु यीशु मसीह इस पर डांटा और सिखाया ஆகவே இன்றைக்கும் நாம் கவனத்தோடு வசனத்தின் தார்பரியத்தை தெளிவுடன் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் इसलिए आज के समय में हम जो वचन को सिखाने वाले हम बच्चों को बड़ों को हम इसी तरीके से साफ साफ वचन के मुताबिक सिखाने वाले होने चाहिए அப்போஸ்தலர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆதி சபையிலும் இது போன்ற வேத புரட்டுகள் இருந்தன பிரேரிதோக் के द्वारा शुरू किए गए शुरुआती कलीसियाओं में भी इस तरह के बाइबल को उल्टा सिखाने वाले थे அது இயேசுவின் அப்போஸ்தலர்களால் அல்ல கள்ள அப்போஸ்தலர்களாலும் கள்ள போதகர்களாலும் சபைக்குள்ளே விடப்பட்டன பிரபு இயேசு கே பிரேரித் लोगों के द्वारा नहीं बल्कि झूठे प्रेरितों झूठे उपदेशों के द्वारा यह होने लगा था வெளிப்படுத்தல் 2:14 பிலயாமின் உபதேசத்தை குறித்து பார்க்கிறோம் பிரகாசித் வாக்கிய 2:14 में பிலாம் का उपदेश के बारे में पढ़ते हैं அது உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான பொய்யான உபதேசங்கள் அடங்கினது दुनिया की आशीषों को सिर्फ प्राप्त करने वाला एक झूठा उपदेश के तहत था புரஜாதிகளுடைய கிரியைகளை கிறிஸ்தவ சாயம் பூசி சபைகளில் பயன்படுத்த தூண்டினது அந்த ஜாதியோ की शिक्षाएं मसीहियत के उस रंग लगाकर फैलाकर लोगों को दिखाया जाने लगा இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் வருகிற சுயாதீனத்தை பாவம் செய்கிறதுக்கு ஏதுவாய் தூண்டி விட்டது அனுகிரக के मुताबिक मिलने वाला उस आजादी को वापस छिपाया जाने लगा இதுதான் அந்த பிலயாமின் பொல்லாத உபதேசமாக இருந்தது यही பிலாம் का उस झूठा उपदेश था அது அன்றைக்கு ஒரு பெரிய வேத புரட்டாக சபைகளை மோதி கொண்டிருந்தன उन दिनों में वो बाइबल के विरुद्ध सिखाया जाने वाले एक उल्टा उपदेश था வெளிப்படுத்தல் 2:15 பார்க்கிறோம் நிக்கலாயின் உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரகாசித் வாக்கிய 2:15 में पढ़ते हैं நிக்கோதாமஸ் का शिक्षा அந்த உபதேசம் விக்கிரகத்தை படைத்ததை புசிக்கலாம் என்று போதித்தது வோ சிக்ஷா
मूर्ति पूजा के लिए चढ़ाया हुआ चीजों खा सकते हैं करके बताया அவர்கள் ஒரு எழுத ஒரு தரந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே மக்களை நடத்தி வேசித்தனத்துக்கு நேராய் நடத்தி போட்டது वो खुले दिल का एक आराधना और वेश्यावृत्ति के अंदर ले आने वाले आराधना में वो चलाया அதே போல வெளிப்படுத்தல் 2:20 ல படிக்கின்றோம் इसी तरह प्रकाशित वाक्य 2:20 में पढ़ते हैं யேசபேலின் உபதேசம் இஸ்பேல் का उपदेश அது வேசித்தனத்துக்கு நேராய் நடத்துகிற உபதேசம் वो भी व्यभिचार की ओर ले जाने वाला उपदेश இந்த மூன்று உபதேசங்களும் வேத வசனத்தை புரட்டி பேசி உண்டாக்கப்பட்ட உபதேசங்கள் ये तीनों उपदेश बाइबल के वचन को उल्टा सिखाने वाला उपदेश ஒரு சில சபைகள் இதை கண்டும் காணாமலும் இருந்தன சிலர் ஆதரித்தன कुछ कलिसियाएं इसको देखकर भी अनदेख किया और कुछ कलिसियाएं उसका आदर भी किया ஆகவே பரிசுத்தாவியானவர் யோவான் அப்போஸ்தலனை கொண்டு எச்சரித்தார் इसलिए पवित्र आत्मा யோவன்னா பிரேரித் के द्वारा वो चेतावनी दिया அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தல் பேதுரு இந்த வேத புரட்டுக்கு எதிராக பேசி இருக்கிறார்கள் பிரேரித் பவுலோஸ் और பத்ரஸ் இந்த झूठे उपदेशों के विरुद्ध में बात किए हैं அதேபோல நாம் வாழும் இந்த காலத்திலே ठीक आज के दिन में भी மிக முக்கியமாக ஒரு prosperity gospel வந்து பயங்கரமாய் பரவி கிடக்கிறது एक आशीष का एक उपदेश इस दुनिया में फैल रहा है நாம் எல்லாம் ராஜாக்கள் ராஜாவின் பிள்ளைகள் என்று அவர்கள் போதிக்கிறார்கள் वे सिखाते हैं कि हम राजा के बेटे हैं हम राजा के वंश के हैं அது உண்மைதான் बात सच है நாம் இயேசு ராஜாவினுடையவர்கள் தான் हम प्रभु यीशु मसीह के ही हैं ஆனால் அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் பரலோகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்தை மாற்றி பூலோகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்கிறதுக்கு நேராய் தூண்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் வச்சனோக்கு முதாபிக் இஸ் தர சிகாக்கர் ஸ்வர்கமே அனுபவ करने वाले बातों को भुलाकर वो पृथ्वी पर अनुभव करने वाले बातों को सिखा रहे हैं हालेलुया ஆபிரகாமின் சந்ததிக்கு கானான் என்கிற பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினார் இப்ராஹிம் के वंशज को கானான் नाम का एक पृथ्वी का एक जगह को परमेश्वर नियुक्त किया था ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு விசுவாசி கூட்டத்திற்கும் அப்படி வாக்கு பண்ணவில்லை लेकिन नए नियम में कोई भी विश्वासी को इस तरह का एक जगह नियुक्त नहीं किया अब உலகத்திலே உள்ள ஆசீர்வாதத்தின் மேல் கண் வைத்தல்ல உன்னதத்தின் ஆவிக்குரிய அந்த நித்திய மகிமையை கண்முன் வைத்து ஓட வேண்டும் तो दुनिया के आशीषों की ओर नजर लगाकर नहीं बल्कि अनंत जीवन की ओर नजर लगाकर दौड़ना है ஆனா இன்றைக்கு நாமும் உபதேசங்களை பேசுகிறோம் கவனிக்கணும் இது ஊடால ஊடால செலவேல வந்துவிடும் लेकिन हम भी सुनते और प्रचार करते समय ध्यान देना है कभी-कभी हमारे द्वारा भी ये मुंह के अंदर से निकल जाता है हालेलुया हालेलुया அதனால விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது அத உலக ஐஸ்வரியத்தை பெறக்கூடாது என்று கிடையாது இஸ்கா மத்தலப் ஏ நஹி கி துன்யா கி ஆஷிஷ் ஹமே பில்குல் மில்னா ஹி நஹி ஹே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் ஐஸ்வரியவான்களா இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பஹலா திமோத்தேயுஸ் 6:15-16 में जब हम पढ़ते हैं तो वह उसके द्वारा मिलने वाले आशीष को हम देखते हैं அவர் பெருமையான சிந்தை கொள்ளக்கூடாது வே கமெண்ட் सोच नहीं रखना है அவர்களுக்கு ஆண்டவர் திரளாய் கொடுத்திருக்கிற அந்த நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது उनको परमेश्वर दिया हुआ उन धन दौलत के ऊपर विश्वास नहीं रखना அதெல்லாம் தந்த தேவன் மேல் தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் उस सबको प्रदान करने वाला परमेश्वर के ऊपर ही आशा रखना है விசுவாசிகள் உலக ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது நன்மை செய்ய வேண்டும் விசுவாசி लोग जब दुनिया की आशीषें प्राप्त करते हैं तो उसके द्वारा भलाई करना चाहिए நீங்கள் நற்கிரியைகளில் ஐஸ்வரியவான்களாக இருக்க வேண்டும் आप लोग भले कामों में धनवान होना है தாராளமாய் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும் खुले दिल से देने वाला हो उदार குணமுள்ளவளா இருக்க வேண்டும் उदारवादी குணக்காரி हो இதெல்லாம் இருந்தாலும் நித்திய ஜீவனுக்கென்று நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்க வேண்டும் இ सब कुछ होते हुए भी अनंत जीवन के लिए भी हमें जुटाकर रखना है हालेलुया சொல்லுவோம் हालेलुया அப்போ விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஐசுரியத்தை தருகிறது இந்த நோக்கங்களுக்காக தான் तो விசுவாசியோ को परमेश्वर आशीष करता है ये धन दौलत देता है इन बातों के लिए
அதனால நீங்கள் அந்த ஒரு உபதேசம் வித்தியாசமா வரும் பொழுது கவனித்து அதை விட்டு விலகி உங்களை காத்து கொள்ள வேண்டும் இஸ் தரஹ கே குச் விபரீத் உபதேஸ் ஜப் ஆதே ஹே தோ இஸ்ஸே அப்னே ஆப்கோ தூர் ரக்கர் சம்பால் லே நம்முடைய சபைகளில் நடக்கிற உபவாச ஜபங்கள் விழிப்பு ஜபங்களில் என்னென்ன ஜப குறிப்புகளை வைத்து ஜபிக்கிறீர்கள் அமாரே கலிசியா கி உபவாஸ் பிரார்த்தனா பூரி ராத் கி பிரார்த்தனாவோ மே கின் விஷயோ கோ ரக்கர் பிரார்த்தனா கர் ரஹே ஹே முழுக்க முழுக்க உலகத்துடைய ஆசீர்வாதத்தை ஜப குறிப்பாய் வைத்து நடத்துகிறீர்கள் என்றால் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் பூரா பூரா துனியாதாரி கி ஆசிஷோ கே லியே பிரார்த்தனா கர் ரஹே ஹே தோ ஆப் பி வஞ்சித் ஹோ சுகே ஹே இத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜபம் பண்ணுகிறீர்கள் கித்தனை ஆத்மிக ஆசிஷோ கே லியே ஆப் லோக் பிரார்த்தனா கர் ரஹே ஹே எவ்வளவு ஊழிய கிரியைகளுக்காக ஜபம் பண்ணுகிறீர்கள் சேவா கே கித்தனை அச்சே ஃபலோ கே லியே பிரார்த்தனா கர் ரஹே ஹே எனவே இக்காலத்திலே இந்த செழிப்பு உபதேசத்திலே நாம் சிக்கிக் கொள்ள கூடாது இன் தினோ மே இஸ் சம்ருத்தா கி இஸ் உபதேஸ் மே ஹம் ஃபஸ்னா நஹி ஹே யாரோ பிரசங்கிக்கிறது கேட்டு நாமும் அதை அறியாமல் பிரசங்கித்து கொண்டிருக்க கூடாது ஜோ ஹம் சுன் ரஹே ஹே ஏக் அச்சே உஸ் தரஹ கே சந்தேஸ் கோ ஹி ஹம் பி பிரச்சார் கர்னே வாலே நா ஹோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னொரு பெரிய துருபதேசம் மிகைப்படுத்தப்பட்ட கிருபை உபதேசம் ஆர் ஏக் துருபதேஷ் ஹே வோ படக்க படத் அனுக்கிரக கா உபதேஷ் ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லுகிறார்கள் ஹைப்பர் கிரேஸ் कहते हैं கிருபை உண்மையானது அனுக்கிரக तो सच्चा है இயேசு தருகிற கிருபை அளவற்றது பிரபீஷு கனுக்கிரகம் பெசிம்தி ஹே ஆனால் இவர்கள் அந்த கிருபையை மிகைப்படுத்தி பேசி ஒருத்தன் துணிஞ்சு பாவம் செய்யற அளவுக்கு அதை கொண்டு போகிறார்கள் அனுக்கிரக கோ படாக்கர் சம்ஜாக்கர் கோய் दूसरा பாப் करने लायक उस जगह में वो ले चले जाते हैं தேவன் தந்த கிருபை நீ மனம் போல வாழ்வதற்காய் அளிக்கப்பட்ட கிருபை அல்ல பரமேஸ்வர் கா அனுக்ரஹ அமாரே மர்ஜி கே அனுசார் ஜீனே கே லியே தியா ஹுவா அனுக்ரஹ நஹி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டங்களின் வழி நடப்பதற்காக அருளப்பட்ட கிருபை பிரபு ஈசு மசீஹ் கே உபதேசின் நியமோ கே தஹத் சல்னே கே லியே தியா கயா அனுக்ரஹ ஒரு பரிசுத்த ஜீவியத்தை காத்து இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்கிறதற்கு தேவையான கிருபை பவித்திர ஜீவன் ஜீனே கே லியே பிரபு ஈசு மசீஹ் கே ஆகமனம ஜானே கே லிய மில்லே வாலா அனுக்ரஹ அந்த மேன்மைகளை விட்டுவிட்டு உன் படி பாத்தோ கோ छोड़कर உலகத்தில் உள்ள அன்றாட வாழ்க்கையின் காரியங்களில கிடைக்கிற வெற்றிகளை மட்டும் போதித்து கொண்டிருந்தால் துன்யாதாரி கே மில்லே வாலே சிர்ப உன் ஆசிஷோ கோ ஹி சிகாயா ஜானா அதுக்கு கிருபை இருக்கு இதுக்கு கிருபை இருக்குனு இப்படியே தூண்டி விட்டால் இஸ் தரஹ கே இஸ்கே லிய அனுக்ரஹ ஹே உஸ்கே லிய அனுக்ரஹ ஹே பதாயே அது கிருபையை ஒரு பக்கமாய் உபதேசிக்கிறதாய் மாறுகிறது அனுக்ரஹ கே ஹி ஏக் தரஃப் சிகானே வாலா ஹோ கயா ஹல்லேலூயா எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அதிகமாய் நடமாட்டத்தில் இருக்கிறது இஸ்லியே இஸ் தரஹ கே சிக்ஷாயே இன் தினோ மே பீச் மே चालू है விசுவாசிகளும் இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து பல உபதேசங்களை கேட்கும் பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள் விசுவாசி பாய் பகனின் பாத்தோ பர் தியான் தேக்கர் கை தரக்கு உபதேசோ பர் ஜரா கோர் கரே ஏ யூடியூப்ல எல்லாம் நிறைய கேட்பீர்கள் ஆஜ் யூடியூபோ மே ஆப் பஹுத் குச் சுன்தே ஹே ஆனா அதுல இருக்கிற நிறைய துருபதேசமா தான் இருக்குது கவனித்துக் கொள்ளுங்கள் லேக்கின் உஸ்மே பஹுத் சே மிலாவட்டி உபதேஸ் ஹே இஸ் பாத் பர் தியான் தீஜியே இப்பொழுது இன்னொரு ஒரு குழப்பம் நடந்து கொண்டே இருக்கின்றது அவரே கடபட சல் வேதத்தில் முக்கியம் அல்லாத அதாவது ரட்சிப்பின் கிரியைகள் அந்த இதுகளுக்கு இல்லாத சில காரியங்களை நாங்க ஆழமான சத்தியத்தை சொல்றோம்னே சரித்திரங்களையும் கட்டுக்கதைகளையும் போதித்து மக்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் பைபிள் கே புனியாதி பாத்தோ கோ ந லேக்கர் இத்திஹாஸ் ஏவும் கச் கஹானியோ கோ லேக்கர் ஏ பைபிள் கி கஹரி பாத்தே ஹே கேக்கர் குச் லோக் சிகா ரஹே ஹே அதாவது அவர்கள் வந்து உங்களிடத்தில் பேசும் பொழுது ஜப் வே ஆப்கே பாஸ் ஆகே பாத் கரேங்கே ஏதென் தோட்டம் எங்கே இருந்து தெரியுமா ஆப் கே ஆப் ஜானதே ஹே அதன் கே பகீச்சா கஹா தா ஜீவ விருட்சம் இப்ப எதுக்குள்ள இருக்கு தெரியுமா கே ஆப் ஜானதே ஹே ஜீவன் கா விருட்ச அப் கஹா பர் ஹே காயினுக்கு மனைவி எங்க இருந்து வந்தாள் தெரியுமா கே ஆப் ஜானதே ஹே கேன் கி பத்னி கஹா சே ஆயி இதெல்லாம் உங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா ये सब क्या आपके पास्टर सिखाया ஓ இல்ல இல்ல எங்க பாஸ்டர் இதெல்லாம் சொல்லலையே नहीं नहीं हमारे पास्टर तो ये सब नहीं सिखाया ஐயோ நீங்க எல்லாமே இழந்துட்டீங்க अरे आप तो सब कुछ खो दिया இதான் முக்கியமான உபதேசம் यही तो प्रमुख उपदेश है இப்படி நிறைய பேரை வஞ்சித்து கொண்டிருக்கிறார் இஸ் தரஹ கை தரஹ கே லோகோ கோ கடபடா தி அதான் பைபிள் சொல்லுகிறது தேவையில்லாத வம்ச வரலாறுகளையும் கட்டுக்கதைகளையும் போதித்து மக்களை வலுவ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லியே பைபிள் பத்தாதி
रही है कि जो चीजों का जरूरत नहीं है कहानियों को आप सुन सुना कर आप समय बर्बाद कर रहे हैं இப்படி பேசறேன்னா பலருக்கு ரொம்ப ஆசை அதுல என்ன இருக்குன்னு அறியணுமே जब इस तरह पूछते हैं तो कई लोगों का इच्छा बढ़ जाता है कि देखो देखते हो क्या है முதல்ல அங்க எழுதப்பட்டிருக்கெல்லாம் நீங்க வாசித்துட்டீங்களா क्या जो लिखा हुआ है वो सब आप सब सीख पढ़ लिया எழுதி தந்திருக்கெல்லாம் படிச்சிட்டீங்களா जितना लिखा हुआ है सब पढ़ लिए அதை போதிக்கிற இடத்துல ஒழுங்கா போய் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்றீங்களா उसको सिखाने वाले उस जगह में बाइबल स्टडी में क्या आप भाग लेते हैं உங்க சர்ச்சல உங்க மேப்பன் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஒழுங்கா போய் பங்கு பெறுறீங்களா आपके कलिसिया में आपका प्रभु का दास जब बाइबल स्टडी लेता है तो आप जाके सुनकर सीखते हैं இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தர் அட்ராக்டிவான தலைப்பு போட்ட உடனே அந்த வீடியோ பார்க்கணும் இந்த வீடியோ பார்க்கணும் இப்படியே கவர்ச்சி உபதேசத்துல போய் கொண்டிருக்கிறீர்களா இஸ் तरह के जब सिखाने वाले प्रभु के दासों को छोड़कर दूसरे टॉपिकों में सिखाने वाले कुछ सुंदर उपदेशों में चले गए क्या அழிவி போகாதிருங்கள் आप भटक मत जाइए ஓட்டத்தை இழந்து போகாதிருங்கள் अपनी दौड़ को बीच में मत रोकिए விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி விடாதிருங்கள் अपने विश्वास के नष्ट मत कीजिए கர்த்தர் தந்த சபையில் அடங்கிருங்கள் परमेश्वर के कलिसिया में बने रहिए அந்த மேப்பன் மேல் உங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் आपके लिए जो जरूरत है वो अभिषेक उस चरवाहे के ऊपर है அந்த மேப்பன் சொல்லுவ செலவள கவர்ச்சியா இருக்காமல் இருக்கலாம் ஆனால் உண்மை சத்தியத்தின் கருத்து அதற்குள்ள இருக்கும் आपके उस चरवाहे के अंदर आपके कोई नया खूबी नहीं होगा लेकिन आपके लिए जरूरत बातें हैं हालेलुया சத்தியத்தை உள்ளபடியே நாம் பார்க்க வேண்டும் சத்திய கோ जिस तरह है उसी तरह देखना है பவுல் சத்தியத்தை பேசிட்டும்போ ஒரு பையன் உறங்கி விழுந்துட்டான் பவுலஸ் जब वचन सिखा रहा था तो एक लड़का सो गया பேதுரு பிரசங்கத்தை இரண்டாவது அதிகாரத்துல அப்போஸ்தல 2ல நீங்க வாசிங்கன்னா என்ன கவர்ச்சி இருக்கு இல்ல பத்ரஸ் கி பிரச்சார் பிரேரிதோ கோ காம் 2 அத்தியாய மே ஜோ ஹே உஸ்மே க்யா குச் நயி கூபி ஹே பவுல் புத்தகம் புத்தகமா எழுதி வைத்திருக்கிற நிருபங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அதுல கவர்ச்சி கதைகளாகவே இருக்கிறது பவுலஸ் கே லிக்கே ஹுயே ஜித்தே கத் ஹே உஸ்மே க்யா குச் सुंदर कहानियां हैं उसमें आगे वेदम नमक என்ன சொல்லுகிறது அதை கற்றுக்கொள்வோம் பைபிள் हमें क्या सिखाती है इसे हमें सीखना है தம்மாரி துண்டி துண்டி விடுகிற இடத்துல போய் மாட்டிக்கொள்ளாதிருங்கள் इस तरह आपको उल्टा जगाने वाले जगहों में जाकर फंस मत जाइए அதனால அன்பர்களே நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னால நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் इसलिए दूसरों को सिखाने से पहले खुद अच्छे से मनन कर लें நாம் அதை படித்து புரிந்து அதை சரியான ஒரு தெளிவோடு அந்த சத்தியத்தை போதிக்க வேண்டும் हम उसे पढ़कर समझकर अच्छे साफ साफ बातों को लोगों को सिखाना चाहिए हालेलुया விசுவாச மக்களும் டெய்லி பைபிள் ஒழுங்காக வாசிக்க வேண்டும் விசுவாசி लोग भी रोज பைபிள் पढ़ना चाहिए வேதபாட கூட்டத்துக்கு வர வேண்டும் பைபிள் ஸ்டடி में बराबर आना चाहिए பாஸ்டர் சொல்லதெல்லாம் நோட்ஸ் எடுக்க வேண்டும் जो भी பாஸ்பான் कहते हैं उसका नोट्स डायरी में लेना चाहिए ஏனா நீங்க நோட்ஸ் கொண்டு எங்க வைப்பீளோ எனக்கு தெரியாது मैं तो नहीं जानता कि आप नोट्स लेकर रखते कहां हैं அது எழுதுறதுலயே உங்களுக்கு கூட கொஞ்சம் பதியும் लेकिन आप जब लिखते हैं उसी में आपके मन में थोड़ा बैठ जाता है அந்த பழக்கம் எல்லாருக்கும் வேண்டும் ये आदत आप सबको चाहिए நன்றாக உட்கொள்ளுங்கள் अच्छा से ग्रहण कीजिए அப்பொழுது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பிறர இடர பண்ண மாட்டீங்க தப் ஆப் ஜானே யா அஞ்சானே மே दूसरों को ठोककर नहीं खिलाएंगे அல்லேலூயா அல்லேலூயா இரண்டாவதாக வெளிப்பாட்டை குறித்து இடரல் உண்டாக்காதே दूसरा प्रकाश पर आप ठोककर ना खिलाएं மத்தேயு 16 22 23 ல படிக்கிறோம் பேதுரு இயேசுவை தனி அழைத்து கொண்டு போய் இது உமக்கு நேரிட கூடாது இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான் மத்தி 16 का 22 स्टेज में हम जब देखते हैं तो पतरस प्रभु यीशु को अलग ले जाकर झिड़कने लगा और कहता है कि प्रभु परमेश्वर ना करे तेरे साथ ऐसा हो அப்பொழுது இயேசு சொன்னார் 23 ஆம் வசனத்திலே எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் तब प्रभु यीशु मसीह ने कहा हे शैतान मेरे सामने से दूर हो
तू मेरे लिए ठोकर का कारण है। நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். क्योंकि तू परमेश्वर की बातों पर नहीं परंतु मनुष्यों की बातों पर मन लगाता है। அப்ப இங்கே இயேசுவுக்கு இருந்த அழகான வெளிப்பாட்டை குறித்து பேதுரு இடரல் உண்டாக்குகிறான். பிரபு இயேசு மசீகே अच्छा प्रकाश पर यहां पतरस ठोकर खिला रहा है। அவருக்கு தெளிவான வெளிப்பாடு இருக்குது நான் மரிக்க போகிறேன் அது முந்தின வசனம் சொல்றார் நான் மரிக்க போகிறேன் மூன்றாவது நாளில் எழும்ப போகிறேன். பிரபு இயேசுக்கு अंदर अच्छा प्रकाश ज्ञान था कि वो जानता था कि मैं मरूंगा और मरने के बाद ही सब कुछ होगा। पेदुरु சொல்லுகிற ஐயோ உமக்கு மரணம் வர கூடாது சிலுவை வர கூடாது। பத்ரஸ் कहता है लेकिन आपको तो मौत नहीं आना है क्रूसीकरण होना नहीं है। இயேசு ஒரு வெளிப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரபு இயேசு மசீ एक प्रकाश के साथ जीवन बिता रहा है। और இவன் கூட இருந்துட்டு இடற பண்ணுகிறான். लेकिन ये பத்ரஸ் साथ में रखकर उसको ठोकर खिला रहा है। இதே மாதிரி இன்றைக்கு अनेகர் செய்வது உண்டு। कई लोग इस तरह आजकल करते हैं। உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒருவர் நல்ல தேவ வெளிப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். आपके परिवार में एक अच्छा प्रकाश के साथ आपका भाई जी रहा है। நீங்க அவரை போய் இடற பண்ணிக்கொண்டே இருக்கீங்க. आप उसको ठोककर खिलाते जा रहे हैं। இதை செய்யாதிருங்கள். इस तरह मत किया करें। அல்லேலூயா. பாடுகள் குறித்து பலருக்கு பிரியம் இல்லை. दुख कई लोगों के लिए पसंद नहीं है। அது உண்மைதான். யாருக்கு தான் பாடுகள் இஷ்டப்படும்? बात तो सच है किसको दुख पसंद है। ஆனால் நீங்கள் அந்த பாடுகளை மற்றவர்கள் தைரியத்தோடு அனுபவிக்கும் பொழுது அவர்களை போய் குழப்பி கொண்டிருக்க கூடாது. लेकिन इन दुखों को कोई दूसरा आत्मिक व्यक्ति जब उसको सहता है तो उसको बीच में जाके ठोककर मत खिलाइए। எவ்வளவு சத்தியத்தை அறிந்தாலும் चाहे जितने भी सत्य को आप समझ लें ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கம்னு வரும் பொழுது अनेகர் அந்த வசனத்தின் வழி சிந்திக்கிறதில்லை. एक समस्या जब आती है तो वचन के मुताबिक उसको समझने की कोशिश नहीं करते। विश्वास சிந்தனை இல்லை. विश्वास के मुताबिक विचार नहीं। देव क्रियைகளை பற்றின சிந்தனை இல்லை. परमेश्वर के कार्यों के मुताबिक विचार नहीं। தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார்கள். परमेश्वर की ओर से नहीं बल्कि मनुष्यों की ओर से विचार करते हैं। ஆனாலும் கூட இருக்கிறவங்கள விசுவாசத்தில நிக்க விட மாட்டாக. इसीलिए जो साथ में है उनको विश्वास में खड़े होकर रहने नहीं देते। இந்த காரியத்தில் இயேசு எனக்கு சுகம் தருவார் இயேசு என் பண தேவையை சந்திப்பார் இயேசு இந்த காரியம் செய்வார்னு அவங்க விசுவாசத்தோட நிக்கும் போது जब हम खड़े रहते हैं कि प्रभु किसी बात पर कि प्रभु यीशु मेरे जरूरत को पूरा करेगा मुझे चंगा करेगा जब वो खड़ा रहता है। உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாம இருந்தாலும் நீங்க போய் ஐயோ ஓடி போங்க அங்க போங்க இங்க போங்கன்னு குழப்ப கூடாது. பலேஹி आपको ये विश्वास ना हो वो जो विश्वास में खड़ा है उसको जाकर गड़बड़ाइए मत। அவர்கள் அந்த காரியத்தில் விசுவாசத்தில் நிக்கிறாங்க. उन बातों में वो विश्वास में खड़े हैं। நீங்க போய் பேசினால் அதை உறுதிப்படுத்த தைரியப்படுத்த கூடிய வசனங்களை சொல்லுங்கள். आप अगर उससे जाकर बात करते हैं तो उसको और दृढ़ करने वाले वचनों के मुताबिक बात करें। அந்த வசனத்தின் வழி அந்த விசுவாசத்தின்படி அவர்கள் ஜெயமடுக்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. उस विश्वास के तहत उसको खड़ा रहने के लिए उसके लिए प्रार्थना किया करें। உங்கள் வார்த்தைகளால் அவளை இடற பண்ணாதிருங்கள். अपने शब्दों के द्वारा उनको ठोकर न खिलाए। आंडो चुलार पेदरुवे नी एनक्कु इडरला इरुक्किराय। पत्रस इसलिए कहता है कि प्रभु यीशु कहते हैं पत्रस तू मेरे लिए ठोकर का खिला रहा है। எனவே அன்பு சகோதரர்களே நீங்க அறியாமலோ அறிந்தோ இப்படிப்பட்ட இடரல்களை உண்டாக்காதிருப்பீர்களாக। इसलिए प्रिय भाइयों बहनों जाने अनजाने में इस तरह के ठोकर किसी को न खिलाए। இன்னும் சிலர் என்ன பண்ணுவார்கள்? और कुछ लोग करते हैं अरे वो आपको इस तरह बोल दिया फिर भी ऐसा तो नहीं करना चाहिए अवने वो तो चुपचाप है नी भी कलपी उड़ रहा आप जा करके उकसा रहे எதுக்கு இந்த வேலைகள் किस लिए ये काम அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுமையில அவன் நிக்கட்டுமே பரமேஸ்வர் ஜோ தீரஜ் दिया उस पे खड़ा है நீங்க போய் எதுக்கு அவனை இடற பண்ணுகிறீர்கள் अब उसको जाकर क्यों ठोकर खिलाते हैं இதெல்லாம் சிலர் அறியாம செய்யது ஏ அஞ்சான் में कई लोग कर देते हैं அந்த ஆள் மேல் வச்சிருக்கிற அன்புனால செய்யறது वो उसके ऊपर जो बढ़त प्रेम है उसके वजह से ஆனா நீங்கள் விசுவாசிகள் அல்லவா लेकिन आप तो विश्वासी हैं ना அவனுடைய அவனை இவன் இப்படி பண்ணிட்டானே என்பது பெருசா நீங்க எடுக்க கூடாது तुमको ऐसा कर दिया कहकर बड़ा मत मानना இந்த நிந்தனையிலே இந்த எதிர்ப்பிலே இந்த ஆத்துமா ஆண்டவருக்குள்ள நல்லா நின்னு வெற்றி பெறணும் அதுதான் நம்ம நினைக்கணும் இஸ் நிந்தா மே ஏ மேரா ஆத்மா ஏ खड़ा होना है इस बात पर ध्यान देना ஹalleluya
அப்ப நம்ம சண்டை போடுறதுக்கும் பிரச்சனைக்கும் கிளப்பி விட கூடாது தப் ஹம் நுக்சானே ஔர் லடானே கே லியே ஹமே உஸ் பர் நை கல் போல்னா சாஹியே அவன் சொல்லணும் பிரதர் தைரியமா இருங்க ஒண்ணும் வாக்கியமா பேசிராதீங்க பிரச்சனை பண்ணிராதீங்க ஆண்டவர் சமூகத்துல இருங்க ஆண்டவர் ஜெயம் தருவார் அதுதான் ஒரு விசுவாசி சொல்ல வேண்டிய வார்த்தை விசுவாசி ஜாக்கர் இஸ் தர கேனா ஹா பாய் ஆப் கபராயே நை வோ ஜோ போல் தியா ठीक है आप प्रभु में मजबूत रहिए ये एक விசுவாசி करता है ஆமென் ஆமென் சில வேளை ஸ்தாபனத்துல சில ஊழியர்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் செய்வோம் கபி கபி சங்ஸ்தா கே சேவகோ கோ குச் கேதே ஹே கர்வாதே ஹே அந்த ஊழியக்கார் ரொம்ப வேதனையோட இருப்பார் சில சமயம் வோ பிரபு கா தாஸ் படா துக்கி ஹோ ஜாதா ஹே என்ன சென்டர் பாஸ்டர் அல்ல டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் அல்ல தலைமை பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரே மாரா சென்டர் பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் சீப் பாஸ்டர் சப் போல் தியா அப்படியே அவர் சோர்வா இருக்கும்போது ஐசா ஜப் மோ நிராஷ் ரஹதா ஹே அதுவரை வராத ஒரு ஊழியர் வருவார் தப் தக் ஜோ ஏக் நை ஆதா ஹே ஏக் சேவக் உஸ்கே பாஸ் ஆ ஜாதா ஹே உன் கேள்வி பட்டனே ஹம் தோ ஏக் பாத் சுனா பிரியா சொன்னாரு ஐசா போலா நாம் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா ஓ மே கிட்னா தக்லீஃப் உட்டாயே ஆப் நை ஜான்தே கொஞ்சம் கூட வேற கதைகளை சொல்லுவார் குச் ஆர் கஹானி உஸ் பே போட் தேகா இவர் ஏற்கனவே சோர்ந்து போய் இருக்கிறார் யே தோ வைசே பி நிராஷ் பைட்டா ஹே இவர் அவரை திடப்படுத்தி இந்த ஊழியத்தில இந்த ஸ்தாபனத்தில நிறுத்தணும் இஸ்கோ ஔர் மஜ்பூத் கர்கே சன்ஸ்தா மே கடா கர்னா ஹே அது ஜெய மாட்டார் போலை கரெங்கே அவர் எப்படியா கலக்கி குழப்பி வெளியே தள்ளிடணும் उसको किसी तरह गड़बड़ा हड़बड़ा के उसको संस्था से बाहर धकेल देगा இப்படி இடறி போனவர்கள் உண்டு इस तरह ठोककर खाने वाले कई लोग हैं அந்த பாவம் இடறி வெளியே போச்சு वो तो निकल के चला गया இது இன்னும் ஸ்ட்ராங்கா உள்ளதா இருக்கு लेकिन ये तो अभी खड़ा है இன்னும் நாலு பேரை அசஜி தள்ளிறதுக்காக और चार सेवक को बाहर निकालने के लिए என்ன சங்கடம் कितना दुखी है இடரல் உண்டாக்காதிருங்கள் பொக்கர் நக்கிலோ அவர்கள் அசைந்து கொண்டிருக்கிறாங்கன்னா உங்களால நிலைநிறுத்த முடியும்னா அங்க போய் அதை செய்யுங்க அகர் வே ஹில் ரஹே ஹே தோ ஆப்சே உன்கோ மஜ்பூத் கரா சக்தே ஹே தோ ஜாகே கீஜியே அத தூண்டி விட்டு அவரை இன்னும் மோசாக்கிறதுக்கு அந்த பக்கம் போகாதிருங்கள் उसको உபசாக்கர் ஔர் उसको हिलाने लायक कार्य वहां मत किया करें அவரவருக்குள்ள வெளிப்பாடு விசுவாசம் பொறுமை போன்ற அந்தந்த காரியத்துல பலப்படுத்த முடியுமா பலப்படுத்துங்க தயவு செய்து இடர பண்ணாதருங்கள் अपने अपने विश्वास कार्यों और हिम्मत के तौर पर वो आगे बढ़ेंगे उसके साथ हिम्मत दे सके तो दे ना तो चुपचाप रहे இப்படி நிறைய நடக்கிறது इस तरह कई तरह के घटनाएं हो रहे हैं சிலர் அறிந்து செய்றால் சில அறியாமையால செய்றார்கள் कुछ लोग जान के करते हैं कुछ लोग अनजान में भी कर देते हैं ஆனால் இடரல் உண்டாக்குறீர்கள் लेकिन आप ठोककर खिला रहे हैं இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ என்று பைபிள் சொல்லுகிறது பைபிள் बताती है ठोककर खिलाने वाले वाले के लिए हाय हाय இந்த ஐயோவை இனி சம்பாதிக்காதிருங்கள் ये हाय को अब मत कमाएं மூன்று போஜனத்தை குறித்து இடரல் உண்டாக்குதல் तीसरा भोजन के भोजन को लेकर ठोककर न खिलाएं ரோமர் 14 20 21 22 இந்த வசனங்கள் எல்லாம் வழக்கமாக இது எழுதப்பட்டிருக்கிறது ரோமியோ 14 का 20 21 22 में இந்த வசனங்கள் लिखे हुए हैं நீ சாப்பிடுகிற ஒரு காரியம் அடுத்த ஆளுக்கு இடரலாக இருக்க கூடாது आप जो भोजन ग्रहण करते हैं ये दूसरे के लिए ठोककर खिलाने वाला ना हो 1 கொரிந்தியர் 8 12 ல சொல்லும் பொழுது பைலா கொரிந்தியோ 8 கா 12 மே ஜப் படுத்தே ஹம் மாம்சம் புசிக்கிறது உன் சகோதரனுக்கு இடரலா இருக்கும்னா நீ மாம்சம் புசிக்காமல் இரு अगर आप मांस लेना दूसरों के लिए ठोककर का कारण है तो आप ना ले तो बेहतर है हालेलुया இப்பலாம் பாருங்கள் நம்ம நாட்டில் மாற்றாட்சி பிரச்சனை ஒன்று இருக்கிறது அவரே தேஸ் மே ஏக் சமஸ்யா ஹே மீட் கானா காய் கா மீட் இந்த கன்னியாகுமரி கேரளா வேற பல பாகங்கள்ல அது மக்கள் சாப்பிடுகிறார்கள் ஏ கன்னியாகுமரி கேரள மே தோ ஏ மாங்ஸ் சல்தா ஹே ஆனா இங்க வந்திருக்கிற நீங்கள் கூட சிலர் அதை சாப்பிட மாட்டீர்கள் யா பர் ஜோ பைட்டே ஹே குச் லோக் தோ இசே ஆப் நை காதே அது அவரவர் இஷ்டம் ஓ அப்னா அப்னா இச்சா ஹே ஆனால் லேக்கின் ஒரு இடத்துல நம்ம போய் இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாம்சம் சாப்பிடாதவர்களா இருக்கிறார்கள் என்றால்
जहां आप जाकर रहते हैं वहां के लोग ये मांस न खाने वाले हो तो நாமும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் हमें भी इसको ग्रहण नहीं करना है அந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய போனா அந்த ஊழியர் குடும்பம் அங்க சாப்பிடாமல் இருக்க வேண்டும் वहां पर आप जाकर रहते हैं वो सेवक का परिवार उसको नहीं ग्रहण करना चाहिए சாப்பிட்டா என்ன எனக்கு அதிகாரம் இருக்குது உரிமை இருக்குது खा ले तो क्या मेरे लिए तो अधिकार है मेरे लिए तो हक है சரிதான் ஆனால் நீங்க சாப்பிடுனால இன்னொரு இடறுகிறாரு ஆ तो बात तो सही है लेकिन आपके खाने से मां दूसरा व्यक्ति ठोकर खा रहा है आप अपनी பிறர் இடராமல் இருப்பதற்கு நீங்க சாப்பிடாமல் இருங்க वो ठोकर ना खाएं इसके लिए आप ना खाएं हालेलुया साधारणम கூட साधारण रूप से ஒரு பந்தியில் இருக்கிறீர்கள் मान लीजिए एक जगह खाने बैठे वो பக்கத்துல ஒருத்தர் சாப்பிடுறாரு आपके बगल में कोई खा रहा है அவர் वेजिटेरियन वो शाकाहारी है நீங்க நல்லா கடிபிடின்னு சாப்பிடுறீங்க आप अच्छा से मांस खाने वाला कुछ केयरफुलா இருக்கணும் आपको सावधान रहना है பக்கத்துல இருக்கறாரு बगल में बैठा है அவருக்கு இது பிடிக்காது उसको पसंद नहीं है கொஞ்சம் विवेகமா சாப்பிடணும் बड़ा विवेक के साथ न खाएं और பயப்படுவார் நம்ம இலையில ஏதாவது தெரிச்சிருமோ वो डरता है कहीं हमारे प्लेट में कहीं थोड़ा गिर ना जाए அப்போ நம்ம அவரை இடர பண்ணாம எத்தனை விவேகமா நடந்துக்கிட முடியுமோ நடந்துக்கணும் तो हमारे विवेक के तौर पर जितना सावधानी के साथ रह सकते हैं रहना चाहिए அவர் தெரிஞ்சாச்சு அவர் வெஜிடேரியன் சொல்லிட்டு हम जान गए कि वो शाकाहारी है அப்புறம் நீ மீன் குழம்புல போட்ட ஸ்பூன் எடுத்து அப்படியே சாம்பார்ல போட்டு கோரி அவருக்கு கொடுக்காத अब मछली में डाला गया चम्मच को लेकर सांभर में डालकर आप उसको नख दे दें புரியதா समझ गई समझ गए சின்ன விஷயம் தான் ஆனா பாருங்க நம்ம மனசுல அடுத்த ஆளுக்கு இடரல் கொடுக்க கூடாது बात तो छोटी है लेकिन इस बात को समझकर हम दूसरों को ठोकर न खिलाना हालेलुया ஆனால இதுல பெரிய மிஞ்சின நீதிமானா செயல்பட போறணும் இல்ல அது ஒரு மாதிரி கோமாளித்தனமா மாறிடும் इसीलिए इसके लिए आप बहुत ज्यादा धार्मिकता नहीं दिखाना है वो फिर वो आपको दूसरी तरीके से समझने लगेंगे ஆனால் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் लेकिन विवेक के साथ उस काम को करना है हालेलुया हालेलुया विमान பயணத்துல தான் ரொம்ப நெருங்கி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு हवाई जांच की यात्रा में ही बगल बगल में बैठ के खाने का मौका மூணு சீட்ல மூணு பேரை உட்கார வச்சிரறான் तीन सीट में तीन लोगों को बैठा देते அதுவும் காசுக்கா வேண்டி நெருக்கி பிடிச்சு வச்சிருக்கான் वो भी पैसा लेने के लिए और थोड़ा सा घनत्व रख दिया அதுல வந்து பரிமாறுகிறார்கள் उसमें खाना बांटते हैं वेज और नॉन वेज सर वेज या नॉन वेज शाकाहारी या मांसाहारी ரெண்டு நான் வெஜ் நடுவுல ஒரு வெஜ் இருக்குது अब दो तरफ मांसाहारी बीच में शाकाहारी ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்திருக்குது बहुत नजदीक बैठे हैं கொஞ்சம் பிறருக்கு இடரல் உண்டாகாத அளவிலே ஞானத்தோடு நடந்து கொள்வோம் इस तरीके से चले कि दूसरों को हम ठोकर ना खिलाएं அதே போல விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசித்தலை குறித்து வேதம் சொல்லுகிறது பைபிள் அப் மூர்த்தி பூஜகோ கே பாரே மே பீ யஹா லிகா ஹே 1 கொரிந்தியர் 8:9 லே படிக்கிறோம் பைலா குருந்தியா 8 கா 9 மே படுத்தே ஹே 10 அதிகாரம் 14 முதல் வசனங்களில் படிக்கிறோம் 10 கா 14 சே பீ ஹம் படுத்தே ஹே பைபிள் என்ன சொல்லுகிறது பைபிள் பதாதே கே ஹே விக்கிரகம் ஒரு பொருட் அல்ல மூர்த்தி தோ கோய் படி பாத் நஹி ஹே அப்ப அதுக்கு படைச்சா என்ன படைக்கட்ட என்ன நான் சாப்பிடுவேன் சொல்றது என்னுடைய உரிமை उसको दे या चढ़ाए न चढ़ाए खाने न खाने से बड़ी बात नहीं है எனக்கு விசுவாசம் இருக்குது मेरे अंदर तो विश्वास भरा हुआ है அத சாப்பிட்டேன்னா அது வந்து என்ன ஒண்ணும் தொடறாது खाने से मुझे वो कुछ करेगा नहीं அது என்னை பொறுத்தமட்டில என் விசுவாசம் கரெக்ட் अब मेरे हिसाब से तो मेरा विश्वास ठीक है ஆனால் நான் அப்படி விக்கிரகத்து படைத்ததை சாப்பிடுவதை இன்னொரு சகோதரன் பார்க்கும்போது जब मेरे खाते हुए एक दूसरा भाई देख लेता है அவன் இந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் உள்ளவன் அல்ல விசுவாசத்தில் பலவீனமானவன் वो मेरी तरह विश्वास नहीं बल्कि मैं मुझसे विश्वास में कम है अब அவருக்கு நீங்கள் அதை சாப்பிடுவது இடரலாய் மாறுகிறது तो उसके लिए हमारा वो खाना वो ठोकर का कारण बन जाता है அதனால விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்காதிருங்கள் इसलिए जो मूर्तियों के लिए चढ़ाए हुए चीजों को ना खाएं விக்கிரக கோயில்ல போல பந்தியில போய் உட்காராதிருங்கள் மூர்த்தி பூஜை करने वाले जगहों में वहां पे जो बांटने वाला खाना ना खाएं இவைகளெல்லாம் நீங்கள் நல்ல தெளிவோடு இருங்கள் इन बातों में बड़े साफ साफ रहें ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக செய்கிறேன் दोस्तयारी के लिए करता हूं அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்தவனை இடர பண்ணுகிறது என்றால் நாம் செய்ய கூடாது दोस्तयारी तो दूसरों को ठोकर खिला रहा है ऐसा करना नहीं है हालेलुया
ஆகவே நீங்கள் சில வேளை சிலர் உங்க வீட்டில் ஒரு இதை கொண்டு வருவாங்க, சில ஃபெஸ்டிவல்ஸ்ல ஸ்வீட் ஏதாவது கொண்டு வருவாங்க உங்க வீட்டுக்கு. இஸ்லே தோஹாரோ மே ஆப்கோ குச் மிட்டாயி आपके अगल बगल के लोग लाके देंगे. अरे केळवी हे कामल वांगी पुसींगे. हां उसको पूछिए मत, उसको लेके खा लीजिए. होटल्स ला சாப்பிடுறீங்க. होटल में खाते हैं. எங்க படச்சானோ படக்கல்லியோ நமக்கு தெரியாது. कहां जाने वो कहां चढ़ाया नहीं चढ़ाया हम नहीं जानते. केळवी हे कामल वांगी சாப்பிடுங்க. सवाल मत करिए, खाते जाइए. स्तोत्रத்தினால அது பரிசுத்தமாகும். क्योंकि स्तुति के द्वारा वो पवित्र हो गया. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. हमेशा स्तुति करके उसको ग्रहण कीजिए. வீட்ல சமைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணி தான் சாப்பிடணும். घर में भी आप पकाएं उसको स्तुति करके खाएं. हालेलुया. அதே வேளையில ஒருத்தர் வந்து வேணும்னே நம்ம முன்னால வச்சு அதை இதையும் செஞ்சுட்டு தந்தாருன்னா அதுக்கு விலகி இருக்க வேண்டும். ठीक साथ साथ अगर कोई हमारे सामने ही वो उसको चढ़ा करके दे रहा है तो उससे दूर रहें. हालेलुया. பஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க, வெளியே இருந்து அம்மா அம்மான்னு சொல்லி பிச்சை கேக்குறாங்க. பஸ் में बैठे हैं बाहर आपके सामने वो பிச்சை மாங்க ரே. அவங்களுக்கு பிச்சை கொடுங்கள். உன்கோ ஆப் கரீபோக்கோ தே दीजिए. ஆனா ஒருத்தன் ஒரு தட்டை தூக்கிட்டு வந்து தட்டல இப்படி ஒண்ணே வச்சிட்டு வந்து கேக்குறான். लेकिन एक आदमी एक थाली में ऐसा एक चीज लगा करके पूछ रहा है. அவனு கொடுக்காத. उसको मत दीजिए. அவன் பேசாம கைய நெட்டுனானா பிரச்சனை கிடையாது. अरे वो खाली हाथ देते मांगता तो भिखारी को दे देते. அவனுக்காக கேக்குற அவனு கொடுக்கலாம். लेकिन वो अपने लिए मांग रहा है. அவ பாருங்க ஒரு சர்ப்பத்தையும் கொண்டு வந்து கேட்டோம்னா சர்ப்பத்துக்கு ஏன் காணிக்கு கொடுக்கறோம்? हम सांप के लिए मांग रहा है तो सांप को क्यों दें? செய்ய கூடாது. नहीं करना चाहिए. இப்படி சில விவேகங்கள் நமக்கு இருக்க வேண்டும். इस तरह कुछ विवेक से हमें निर्णय लेना है. அன்பான விசுவாசிகளே, मेरे प्रिय விசுவாசி பைபிள் நல்ல அதிகாரம் உரிமை ஆண்டவர் தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें अधिकार एवं हक दिया है. ஆனால் நம்முடைய அதிகாரமோ உரிமையோ பிறருக்கு இடரலாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். लेकिन हमारा अधिकार और हक दूसरों को ठोकर खिलाने वाला ना हो. हालेलुया. அதே போல நான்காவது ஊழியத்துக்கு இடரல் உண்டாக்காதே. சத்தி பாத் சேவா கே லியே ठोकर ना खिलाओ. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 3வது வசனம். दूसरा கொரிந்தியோ 6 அதியாய கா तीसरा वचन. இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். हम किसी बात में ठोकर खाने का कोई भी अवसर नहीं देते ताकि हमारी सेवकाई पर कोई दोष न आए. கவனிக்கிறீங்களா? ध्यान दे रहे हैं? ராமேன் சொல்லுங்க. ஊழியத்துக்கு ஒரு இடரல் வந்திரக் கூடாது. சேவா के लिए ठोकर नहीं खिलाना. இது முக்கியமாய் ஊழியர்களுக்கு சொல்லப்பட்டது. यह सेवकों के लिए प्रभुता से लिखा हुआ. ஊழியத்தில் நாம் படுகிற கஷ்டங்களை விசுவாசிகளுக்கு தெரிவிக்க வேண்டாம். सेवा में हम जो कष्ट सहते हैं वो विश्वासियों को न बताएं. நமக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆகாரம் இல்லை, இது விசுவாசிகளுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். हमारे पॉकेट में पैसा नहीं, भोजन नहीं, विश्वासियों को न बताएं बेहतर होगा. ना அந்த ஊழியம் குற்றப்பட்டு விட கூடாது. क्योंकि आपका सेवा दोष नहीं होना चाहिए. ஒரு புதிய ஆத்மா, एक नई आत्मा. अये पास्टर के சாப்பாடு இல்லையா, அப்ப இயேசு எனக்கு எப்படி சாப்பாடு தருவார்னு நினைச்சுるவான். अरे पास्टर जी नहीं खाना खा रहे, बड़ा भूखा है, हमको कैसे खिलाएगा? ஆனா பாஸ்டருக்கு என்னைக்கு ஆண்டவர் கொடுப்பார், என்னைக்கு அவர் நாள் சோதிப்பார். பாஸ்டர் को रोज दे देता है, कोई एक दिन कभी परीक्षा लेता है. சோதிக்கிற அன்னைக்கு பார்த்து தாள் வந்துるவார். परीक्षा के दिन वो आदमी ठीक पहुंच जाएगा. அவர் ஊரெல்லாம் சொல்வா, ஊழியத்து பேராத பயங்கர பட்டினின்னு சொல்வா. वो दूसरे को जाके बोल देगा सेवा में मत चल जाना, वहां भूखा प्यासा रहना पड़ेगा. மறுபக்கம் இருக்கு. दूसरे तौर भी है. ஸ்பெஷல் சாப்பாடு இருந்து அத பார்த்தா அப்புறம் அதையும் கொட்டடிச்சுるவார்கள். विशेष खाना आप खाते हुए देख लिया तो उसका भी ढोल बजा देंगे पूरी दुनिया में. அங்க என்ன குறவு அப்படினு சொல்வார்கள். अरे वहां उनका का कमी है. அதனால எப்பவுமே ஊழியக்காரர்கள் கொஞ்சம் விவேகமாய் நடந்து கொள்ளு, பிறரை இடற பண்ணாமல் இருக்க. इसलिए सेवक लोग विवेक के साथ चले, दूसरों को ठोकर ना खिला दें. हालेलुया. இன்னொன்னு சொல்ல விரும்பறேன். और एक बात बताना चाहता हूं. நம்முடைய ஊழிய திட்டங்களை நாங்கள் அறிவிக்கும் பொழுது, जब हमारे सेवा की योजनाओं को बताते हैं, சிலருக்கு ஒரு காரியம் இருக்குது, कुछों को एक बात है, அத செய்ய விடாம பங்கு பெற விடாம சிலர இடர பண்ணி கொண்டிருப்பார். उसको ना करने लायक कुछ ठोकर करते रहते हैं. 1990 ல வட இந்திய ஊழியங்கள் ஆரம்பித்த பொழுது, जब 1990 में उत्तर भारत की सेवाएं शुरू किए गए, நாங்கள் ஒரு 4 பேர்
ஐந்து பேர் ஒரு குழுவாக ஒவ்வொரு சபையில போய் அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த மிஷனரி குழுக்கள் ஜப குழுக்களை எழுப்பினோம் ஹம் சார் பாஞ்ச் லோக் மில்கர் ஹம் ஹர் கலிசியாவோ மே பிரார்த்தனா ஜுண்டோ கோ ஹம் தயார் கர்தே ஹுயே ஆ ரஹே தே நம்ம ஊழியக்காரர்கள் நம்ம விசுவாசிகளை சிலர் என்னென்னமோ பேசினார்கள் ஹமாரே சேவக் லோக் விசுவாசி லோக் பத்தா நே கியா கியா போல்னே லகே இவர் இப்ப தெக்கெல்லாம் ரச்சித்துட்டாரா இப்ப வடக்க போயிட்டாரா ஓ ஏ பூரா தட்சிண பாரத் ஏ உத்தார் கர் தியே அப் உத்தர பாரத் உத்தார் கரேங்கே ஏ தெக்கே எத்தனை கிராமங்கள் பட்டணங்கள் இருக்கு இப்ப அங்க என்னத்துக்கு போணும் அப் தோ உத்தர தட்சிண மே கிதனா गांव है शहर है वहां क्यों जाना है இப்படி எல்லாம் பேசி இடற பண்ணினவர்கள் உண்டு ஐசே ஐசே ठोकर खिलाने वाले कई लोग थे ஆனா இது கர்த்தருடைய ஊழியம் இன்றைக்கு அது வளர்ந்து பெருகி இருக்கிறது लेकिन ये प्रभु की सेवा है आज बढ़ता जा रहा है ஆனால் இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ लेकिन ठोककर खिलाने वाले के लिए हाय हाय விளையாட்டு போக்கல ஒருவளை செய்யலாம் हो सकता है मजाकी तौर पे आप बोल दिए हो ஆனா அது அந்த ஊழியத்துல பங்கெடுக்கிற ஒரு ஆள பங்கெடுக்க விடாம ஆக்குறது लेकिन उस सेवकाई में भागीदारी देने वाला किसी एक व्यक्ति को वहां से हटा सकता है जबिकற ஒரு ஆள ஜெபிக்க விடாம ஆக்குறது प्रार्थना करने वाले किसी प्रार्थी को प्रार्थना करने नहीं दे देता கொடுக்கற ஆள தடுக்குறது देने वाले को रोक दे रहा है நீங்க விளையாட்டுக்கா சொன்ன வார்த்தை आपने मजाक में बोला था இடரல் உண்டாக்கி இருக்கிறது ठोककर खिला रखा है யாருக்கு இடரல் किसके लिए ठोकर ஊழியத்துக்கு இடரல் பிரபு இயேசு की सेवकाई के लिए ठोकर உனக்கு ஐயோ என்று பைபிள் சொல்லும் வச்சன் கேட்டா ஹே तुम्हारे लिए हाय हाय அனல அன்பர்களே ஊழிய காரியத்துல தேவலாம் பேசாதீங்க इसलिए प्रेमियों सेवा के बातों में बेमतलबी बोली ना बोले ஒரு சபையில ஒரு ஊழிய திட்டத்தை அறிவிக்கறாங்க एक कलीसिया में सेवा की एक योजना की बात ஸ்தாபனத்துல அறிவிக்கறாங்க संस्था में उसको बता रहे हैं வெளிய போய் அத டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலை இல்ல बाहर जाकर उस पर चर्चा ना करें அதுக்கு நம்ம ஒபே பண்ணணும் அதுக்கு ஒத்துழைக்கணும் उसके लिए हमें बात मानना है उसका संग सहयोग देना है வேணும்னா நம்ம நாலு பேர் சேர்ந்து உதவி செய்வோமான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் हो सकता है हम चार लोग मिलकर के उसके लिए मदद करने का चर्चा कर सकते हैं அத போய் क्रिटिसाइज பண்ணி கொண்டிருக்க கூடாது लेकिन किसी के बात पर आप वहां पर दूसरी बात न किया करें நீங்க ஸ்ட்ராங்கான விசுவாசிகள் आप तो मजबूत विश्वासी हैं அங்க क्रिटिसाइज பண்ணவே அங்க கொடுக்கவும் செய்வீங்க वहां पर आप गड़बड़ बात बोलते हैं यहां देते भी हैं அங்க இதெல்லாம் தேவையான சொல்லுவீங்க இங்க முன்னடியில் நின்னு அதுக்காக પ્રસંગமும் வேணா விட்டா பண்ணுவீங்க वहां पीछे जाकर के वहां का ये सब जरूरी है कहते हैं को सामने जाकर के चार बात उसके लिए बोलते भी हैं ஆனா உங்க அந்த क्रिटिसिज्मனால अनेகர் இடர்வார்கள் அதனிமித்தம் ஊழியத்தில் சில பங்குகள் இடரும் लेकिन वहां पर आप ठोककर के कारण बोलने के वजह से यहां पर सेवा में ठोकरवादी बनते हैं और कई लोग सेवकाई से रोकते हैं அனல கத்துடைய பிள்ளைகளே ஊழியத்துக்கு இடரல் உண்டாக்காத इसलिए प्रभु के लोगों सेवा के लिए ठोकर कभी ना खिलाएं அடுத்து சபைக்கு இடரல் உண்டாக்காதே अगला கலீசியா के ठोकर ना खिलाएं 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 33 ஆம் வசனம் पहला கொரிந்தியர் 10 का 33 நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள் ஜெசா तुम यहूदियों न यूनानियों न परमेश्वर की कलीसिया के लिए ठोकर के कारण बनो 32 கர்த்தர் நம்மை ஒரு சபையாக கூட்டி வைத்திருக்கிறார் பரமேஸ்வரமே கலீசியா के रूप में एकत्रित किया है அந்த சபைக்கு நம்மால ஒரு இடரல் வந்து விட கூடாது उस கலீசியா के लिए हमारी ओर से ठोकर नहीं खिलाना है எத்தனையோ இடங்கள்ல இருந்து மக்களை ரட்சித்து கொண்டு வந்து சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் पता नहीं कहां कहां से लोगों को उठाकर उधार करके கலீசியா में जमा कर रहा है அதற்காக இயேசு இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார் பிரபு இயேசு के लिए अपना लहू बहाकर मरा है அதற்காக எத்தனையோ ஊழியக்காரர்கள் கண்ணீரும் வேர்வையும் சிந்தி இருக்கிறார் उसके लिए कितने सेवक लोग आंसू और दुख दर्द उठाकर सेवा किए इतने विश्वासीகள் தியாகமாக அதை சேர்ந்து கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் कितना विश्वासियों की தியாகபூர்ண सेवा के वजह से उसको बनाकर खड़ा किए हैं அந்த சபைக்கு நாம ஒரு இடரலை உண்டாக்கி விட கூடாது उस கலீசியா के विरोध में हम कोई ठोककर नहीं खिलाना ஏதோ நீங்க பலபல அமைப்புகள்ல மெம்பர்களாக இருந்திருக்கலாம் हो सकता है आप किसी दूसरे बोर्डों में आप सदस्य बन चुके हों அந்த அமைப்புகள் எல்லாம் செயல்பட்ட மாதிரி சபைக்குள்ள வந்து செயல்பட கூடாது उस सदस्य वहां के वो सदस्यता के जैसे கலீசியா में सदस्यवादी ने बने அரசியல் கூட்டங்கள் அரசியல் அமைப்புகள் சமூக அமைப்புகள் எல்லாம் டிஃபரண்ட் பார்ட்டிவாதி பார்ட்டி की बातें वो सब अलग है
சபை என்பது தேவனுடையது. கலிசியா பரமேஸ்வர் கா ஹே. இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்தது. பரமேஸ்வர் லஹு வாகர் கமாயா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரத்யேக ஆத்மா இஸ்கே தோரா சுனேகே. இந்த சபைக்கு ஒரு இடரல்ல யாரும் உண்டாக்க கூடாது. கலிசியா கே லியே கோய் பீ டோக்கர் நஹீ கிலானா. ஹalleluya. நான் மனம் திறந்து பேசுகிறேன். மன் தில் கோல் கர் மே பாத் கர்த்தா ஹூ. உங்கள் சபைக்கு ஒரு ஊழியக்காரரை தருவது தேவன். आपके कलिसिया के लिए एक सेवक परमेश्वर देता है எங்கள் மூலம் தருவார் हमारे द्वारा देता है அத நீங்க ஏற்றுக்கொள்ளணும் उसे आपको दिल खोलकर स्वीकार करना है ஒருவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா சந்தோஷமா அனுப்பி வைக்கணும் किसी को ट्रांसफर देते हैं तो स्थानांतरण बड़े दिल खुश होकर करें இதுக்கு இடையில எழும்பி வித்தியாசமாய் செயல்படாதிருங்கள் इसके विरोध में खड़े होकर विपरीत काम न किया करें உங்கள் சிலருடைய விருப்புத்துக்கு சபை நடத்துறணும் நினைக்காதீங்க आपके कुछ लोगों के इच्छा के मुताबिक कलीसिया चलाने का विचार न करें உங்களில் சிலருக்கு தெரிந்த நியாயத்தை வச்சு தான் முடிவெடுக்கணும் நினைக்காதீங்க आप यह मत सोचे कि आपके मन में जो कुछ न्याय है उसके तौर पर निर्णय लेना है कभी नहीं நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப நன்மைக்காக நான் பிரயாசம் எடுக்கிறேன் आप सोच सकते हैं मैं तो बहुत सेवकाई की भलाई के लिए मैं यह कर रहा हूं द பாஸ்டர் எப்படியாவது நிறுத்தி வச்சா தான் எங்களுக்கு நன்மை ये பாஸ்டர் जी को किसी तरह रोकेंगे तभी हमारे लिए भलाई है இல்ல இந்த பாஸ்டர் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க யா ये பாஸ்டர் जी को तुरंत ட்ரான்ஸ்ஃபர் कर दीजिए ஓ இவர் இந்த சபையை விட்டு போனாதான் எங்க சபைக்கு நன்மை ये பாஸ்டர் சர் கலிசியா छोड़ के जाएगा तभी भलाई है அன்பு சகோதரனே சகோதரி ये अद नी திட்டமிட கூடாது நீ செய்ய கூடாது प्रिय भाई बहन ये निर्णय आपको नहीं लेना है ये आपको करना नहीं है கர்த்தருடைய வேலை அது கர்த்தருடைய வேலை परमेश्वर की सेवा है கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் செய்ய வேண்டிய வேலை परमेश्वर का काम परमेश्वर के नियुक्त किए हम लोग करेंगे இனி ஒருவரும் இந்த விஷயங்களில் ஒரு குழப்பம் உண்டாக்காத இருப்பீர்களாக इस बात पर कोई भी कभी भी गड़बड़ी न करना चाहिए आमेन அப்படி செஞ்சீங்கனா முதல்ல நீங்க அந்த ஊழியக்காரருக்கு கெடுதியை உண்டாக்குறீங்கன்னு நினைச்சிடுங்க. अगर आप ऐसा करते हैं उस सेवक के विरुद्ध में आप गड़बड़ी कर रहे हैं. இப்படி செய்கிறதுனால ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ல சில ஆத்துமாக்கள் சபையை விட்டு வெளிய போகிறது. இஸ் தரா கர்ரே கே வஜஹ சே ஸ்தானாந்தரன் ட்ரான்ஸ்ஃபர் தேதே சமய குச் லோக் கலிசியா छोड़ना पड़ा. அவர்கள் இடர்னதுக்கு நீங்க தான் காரணம். उनके ठोकर का आप ही कारण बनते हैं. அது ஐயோவை கொண்டு வரும். ஹாய் ஹாய் கொலையாதா. ஹalleluya. ஊழியர்களும் அப்படிதான். சேவக் லோக் பி ஐசே. அந்த கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஆக்யாக்காரி ஆப்கே அந்தரோனி. நான் தேவனுடைய கையில் என்னை கொடுத்திருக்கிறேன். ஹம் யே பரமேஸ்வர் கே ஹத்மே தியா ஹூ. கர்த்தர் என்னை நடத்துறவருடைய கையில் கொடுத்திருக்கிறார். பரமேஸ்வர் அப்னே அகுவோம் பர் யே பாத் தே ரக்கா ஹே. அவர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஜெஸா வோ கேதே ஹே மானுங்கா. நாலு பேரை சேர்த்துக்கிட்டு சப்போர்ட் கிடைத்த உடனே ஸ்தாபனத்துக்கு எதிராக எழும்ப கூடாது. குச் சார் லோகோ கோ சப்போர்ட் மே மில்தே ஹி சன்ஸ்தா கே விருத் மே நஹீ கர்னா. இப்படி செயல்படுகிறவள் தான் இடர பண்ணுகிறீர்கள். இஸ் தர கர்னே வாலே ஹி ठोकर கிளானே வாலே. சபைக்கு இடரலா இராதே. கலிசியா கே லியே ठोकर கிளானே வாலா நா ஹோ. உனக்கு ஐயோ. तुम्हारे लिए हाय हाय लेकिन चलो संततिகள் கஷ்டப்படுறத பாக்கும்போது மனசுக்கு வேதனையா இருக்குது कुछ लोगों के वंश परेशान होने के देखकर हमारे मन दर्द उठता है அவருடைய சரித்திரத்தை கொஞ்சம் பாக்கும்போது இந்த மாதிரி கிரியைகள் அங்க நடந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது यार उनके इतिहास को खगोले तो इस तरह के काम करना उनके उनके पहले के लोगों के द्वारा हुआ है நான் ட்ரான்ஸ்ஃபர்க்காக பேசவில்லை என் ஜனத்தின் நன்மைக்காக பேசுகிறேன் हम ट्रांसफर के लिए नहीं हम लोगों के भलाई के लिए बात करते हैं ஆகவே ஊழியக்காரளோ விசுவாசிகளோ இந்த எந்த விஷயம் not only transfer எந்த விஷயத்திலும் சபைக்கு ஒரு இடரல் உண்டாக்கி விடாதீர்கள் விசுவாசி யா சேவக் सिर्फ ट्रांसफर ही नहीं हर बात में सहयोग देना आपके लिए अच्छा है பிரிவினை உண்டாக்காதீர்கள் ஃபுட் ਨਾ டாலே கோஷ்டி சேக்காதீர்கள் अपने लिए गोष्ठी ना बनाएं எல்லாரையும் நேசித்து ஒன்னு போல இருங்க सबको बराबर प्रेम करें और एक साथ रहें சபையில கொஞ்சம் பேர் மட்டும் ஒரு குரூப் ஃபார்ம் ஆகாதீர்கள் கலிசியா में छोटे अपने नजरों में ग्रुप ना बनाएं ग्रुपिज्म வரக்கூடாது झुंड बदता नहीं लाना है वचन के टाइम போனது நல்ல குயிக்கா சொல்லுகிறேன் वचनें दे देने हैं समय खत्म हो गया आगे बढ़ता हूं ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவானவர்கள் என்றும் எதிர்ப்பாளர்கள் என்றும் சபையை ரெண்டா பிரிக்காதீர்கள் प्रभु के दास लोग भी आपके सहयोगी ना सहयोगी करके दो झुंडों को ना तैयार करें இன்றைக்கு ஆதரிக்கிறவன் செலவள திடீர் நடத்தது எதிர்ப்பாங்க हो सकता है आज जो आपके साथ है अचानक आपके विरोध में विरोध करेगा பயங்கரமா எதிர்க்கறால அடுத்து பயங்கர ஆதரவாளரா மாறிடுவார் कभी-कभी जो आप
आपके विरोध करने वाले आपके साथ हो जाते हैं। इसलिए हम सबको हमेशा प्रेम रखना है। एक मन बनाने का काम हमारे मन में होना चाहिए। कलीसिया के ठोकर न दे। ஒரு மனம் கெடுவதற்கு நீங்கள் ஆளாக இராதிருங்கள். एक मन तोड़ने लायक ना हो। தியோத்திரேப்பு என்பவன் आपके द्वारा ही वो कलीसिया की शुरुआती हुआ होगा। वीटले दान सब पलगाल नडंदिरुकुम। आपके घर में ही वो कलीसिया कई साल चले होंगे। मुदल ऊळियरुक्कु नींगे दान पोषित्तिरुप्पींगे। हो सकता है पहले सेवक को आपके घर में ही खाना खिलाए होंगे। त्यागपूर्ण सेवा उस सेवक के लिए किए हैं, फिर भी ये नहीं सोचना है कि मैं ही सेवा में बड़ा रहूंगा, इस तरह का विचार आपके अंदर ना हो। कभी मत कहें। சிலர் ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் தந்த பாஸ்டரை விட சில கிருபைகள் உங்களுக்கு இருக்கலாம். कभी कभी आपके अंदर आपको दिए गए पासबान से ज्यादा वरदान मिले होंगे। ஆனாலும் நம்ம தலையை நம்ம உயர்த்த கூடாது। फिर भी हमारा सिर उनसे ऊंचा नहीं करना। அவர் ஆள் பார்த்து மதிக்கிறதில்லை, அவர் ஊழியக்காரன் என்கிற நிலையில் அவரை மதித்தே ஆகணும். அவ उसको व्यक्ति व्यक्तित्व को देखकर नहीं बल्कि वो सेवक के तौर पर उसको सम्मान देखकर किया करें। கோராகின் கூட்டம் எழும்பி எங்களுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லத் தெரியும், எங்களுக்கும் பலி செலுத்தத் தெரியும், அப்படி பேச ஆரம்பிச்சாங்க। கோராகின் நபுத் के सामने हम भी भविष्यवाणी बोलना जानते हैं कहकर घमंडवादी बातें ना करें। அவர்கள் இஸ்ரவேல் சபையில் ஒரு கூட்டத்துக்கு இடரலா இருந்தார்கள், அந்த கூட்டம் சேர்ந்து அவர்களோடு அழிந்தது। இஸ்ரவேலி சபாக்கே விருது एक झुंड तैयार किए, वो झुंड उसी समय नष्ट भी हो गए। எனவே அன்பர்களே எப்பொழுதும் மனதாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், தேவ அன்பில் நிலைத்திருங்கள், பரலோக வெளிப்பாட்டோடு வாழுங்கள். इसलिए मेरे प्रिय मन की दीनता के साथ रहे, परमेश्वर स्वर्ग के दर्शन युक्त रहे। हालेलुया அல்லேலூயா। அடுத்து ஆறாவது, சகோதரருக்கு இடரல் உண்டாக்காதே। சட்டா பாயோ के लिए ठोकर न खिलाए। ரோமர் 14:13 ரோமியோ 14:13 ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். हम एक दूसरे पर दोष न लगाएं, पर तुम ये जान ठान लो कि कोई अपने भाई के सामने ठेस या ठोकर खाने का कारण न रखें। நீங்க உடன் சகோதரரோடு பேசும் பொழுது கவனமாய் பேசுங்கள். अपने सहभाइयों के साथ जब बात करते हैं तो बड़े ध्यान से बात करें। உங்க வார்த்தை எழும்பி வருகிற அவர்களை இடர பண்ணி விட கூடாது। आपकी बातें आपके शब्द जो वो आगे बढ़ रहे हैं उनके लिए ठोकर न खिलाने वाला हो। சில வேளை சிலர் உங்களுடைய தோல்விகளை போய் அவங்கட்ட சொல்லிட்டு அவங்க பிறகு இடறி போவாங்க। आपके हार को उनको बताकर वे फिर ठोकर खा जाएंगे। அவங்க நல்லா செயல்பட்டுட்டு இருக்கும்போது जब वे अच्छे काम कर रहे होते हैं சில போய் சொல்லுவார்கள், कभी जाके लोग बोलते हैं, தம்பி நடக்கட்டும் நடக்கட்டும், நம்ம எல்லாம் இதவிட செய்தவங்க இப்ப இப்படி இருக்கோம், நடக்கட்டும் எவ்வளவு நாள் போன் பாப்போம் அப்படி சொல்வார்கள். छोटे भाई तुम ठीक है, आप अच्छे से करो, तुम्हारा काम करो, हम भी इससे बढ़िया किए हैं, देखते हैं तुम कैसे करते हो, इस तरह मन में कुछ ठोकरवादी बातें बोल देते। இப்படி எல்லாம் இடரல் உண்டாக்க கூட, इस तरह उसके मन छोटा करने वाले ठोकर बातें ना करें। உங்க வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னு எல்லா வண்டியும் ரிப்பேர் ஆகும்னு அர்த்தம் கிடையாது। आपका गाड़ी तो पंचर हो गया, दूसरे सारी गाड़ी पंचर होगा बात नहीं है। हालेलुया। சரி, நிறைய சொல்ல ஆசை உண்டென்றாலும் மட்டும் சொல்றேன். அடுத்ததாக அவர்களுக்கு இடரல் உண்டாக்காதே, उनके लिए ठोकर न खिलाएं। இவர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு, किनको सरकारी कर्मचारियों को। மத்தேயு 17:24 சொல்லியிருக்கு, அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து உங்கள் போதகர்
वरी पणम செலுத்துறதில்லையா என்று கேட்டார்கள் மத்தி 17 का 24 में जैसे हम पढ़ते हैं कि जब वे लोग उनके पास आए तो उन्होंने पूछा आपके गुरु क्या कर नहीं चुका था अब टैक्स ऑफिसर्स வந்து கேக்குறாங்க என்னப்பா உங்க ஜீசஸ் வந்து என்ன வரி கட்டலையா அப்படி கேக்குறாங்க कर लेने वाले अधिकारी आकर शिष्यों से पूछ रहे हैं आपके गुरु कर नहीं चुका था अब 27वां वचन तले यीशु बदल सोल रहा है 27 वचन में प्रभु यीशु कहते हैं नाम அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு हम उनके ठोकर न खिलाए அந்த ஆபீசர்ஸ் க்கு நாம இடரலா இராதபடிக்கு उन अफसरों के लिए हम ठोकर न खिलाए மீன புடி அங்க வெள்ளிப்பணம் இருக்கும் உனக்கு எனக்கு சேர்த்து வரிய கட்டிரு तू वहां पर बंसी डालकर मछली पकड़कर हम तुम्हारे लिए कर चुका दो கவனிக்கிறீங்களா பசியினால் இருக்கிறீங்களா தியான் தே ரே கே भूख के मारे बैठ गए ஒரு 10 நிமிஷம் கூட और 10 मिनट அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்போ அரசு அதிகாரிகளுக்கு முன்பதாக வெளியில உள்ள பொதுமக்களுக்கு முன்பதாக அவங்களுக்கு ஒரு இடரல் உண்டாகாம இருக்க நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் सरकारी அதிகாரியோ आम आदमियों के सामने उनको ठोकर नहीं खिलाने के लिए हम नियम कानूनों को सही तरीके से अपना कर चले நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாட்டு சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் प्रभु के संतान देश के नियमों के कानून के तहत चलना चाहिए வரிகளை எல்லாம் இந்த டாக்ஸ்களை எல்லாம் நம்ம கரெக்ட்டா கட்ட வேண்டும் हमें अपना कर समय समय पर उनको चुका देना चाहिए नहीं பலடத்துல கேக்குற கேள்வி என்ன जीएसटी போட்டு வேணுமா போடாம வேணுமா आज कई जगह में पूछ रहे हैं जीएसटी लगा के देना है कि जीएसटी के बगैर देना है நீங்க எல்லாம் எப்படி வாங்குறீங்க आप कैसे लेते हैं வசனத்து கீழ்படினா जीएसटी கட்டி தான் வாங்கணும் वचन के तहत अगर मानना है तो जीएसटी के साथ ही जमा करना है தொகை கூடுதல் தான் पैसा तो ज्यादा लगेगा ही انا ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கும் लेकिन प्रभु का आशीष उतर आएगा ये नाम தேசத்தின் காரியங்களுக்கு சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிகிறோம் क्यों हम देश के नियम कानून को मानना चाहिए கள்ளக்கணக்கு எழுதலாமா क्या हम झूठा लेख लिख सकते हैं انا இந்த காலத்துல விவரம் உள்ளவங்க எல்லாம் சொல்லு அடடடட முட்டாள்தனமா இப்படி எல்லாம் கணக்கு காட்ட கூடாது कई लोग बोलते हैं इस तरह बेवकूफी काम इतना कर मत चुकाओ இது முட்டாள்தனம் அல்ல உண்மை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் ये बेवकूफी नहीं जो है वो इसको उस तरीके से करना कर चुकाना அது தொழில் செய்கிற தேவ பிள்ளைகளே எல்லாம் டாக்ஸ் கரெக்ட்டா கட்டி தொழில் நடத்துங்க கர்த்தர் அதற்கு மேல உங்களை ஆசீர்வதிப்பார் உத்தோக करने वाले प्रभु के लोगों पर जो कर देश को चुकाना है उसको चुका कर करें प्रभु का उसके ऊपर प्रभु देख लेगा நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடி நீ போய் எனக்கு உனக்கு வரி செலுத்து हम उनके लिए ठोकर ले खिलाने वाले हो इसके लिए तू जाके कर चुका दे அவர் சொன்னார் பேதுரு நாம யார் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம பிள்ளைகள் நம்ம யாருக்குடா வரி செலுத்தணும் फिर भी प्रभु यीशु पूछते हम कौन हैं हम तो इस धरती के राजा हैं हम क्यों कर चुकाना है அவன் ரோமன் வந்து நம்மள ஆளுகை செய்கிற அடிமைப்படுத்தி இருக்கான் ரோமி हम यहूदी देश पे आकर हमें गुलाम बनाया நியாயப்படி கொடுக்க வேண்டியது இல்ல நியாயபூர்ண தேக்கு तो देने का जरूरत नहीं है ஆனால் கர்த்தருடைய நியாயம் என்ன நீ யாருக்குள்ள இருக்கியோ அதை செய் लेकिन परमेश्वर का नियम जो है उसे कर हालेलुया இன்னொரு ஞாபகம் வருது ஒரு குறிப்பிட்ட அந்த ஆளுக்கு பேர் மறந்துட்டு நெபுகாத்நேச்சாரோடு ஒரு யூத ராஜா அவருக்கு அவர் உடன்படிக்கை பண்ணி இருப்பார் நெபுகாத்நேச்சார் ராஜா கே சாத் एक यहूदी राजा वाचा बांधता है பிறகு ஒரு சமயம் வரும்போது உடைச்சு போடுவார் उसके बाद वाचा तोड़ देता है அப்ப தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்றார் உடன்படிக்கை உடைத்தவன் நல்லா வருவானா तो भविष्यद्वक्ता बोलता है कि जिसके साथ आप वाचा बांधे हैं वो का छोड़ेगा அப்ப நமக்கு என்னைக்கு அது வந்து எதிரி தானே அவன் வந்து அன்னியன் தானே அவனோட உள்ள உடன்படிக்கை உரச்சா என்ன हम तो सोचते हैं कि वो तो दुश्मन है उसके साथ वाचा तोड़ने से क्या फर्क पड़ता है ஆனா கர்த்தர் சொல்ல உடன்படிக்கையில உண்மையா இரு लेकिन परमेश्वर कहता है वाचा जो बांधा है उस पे सीधा रह அவன் யாராகவும் இருக்கட்டும் चाहे वो जो कोई हो உடன்படிக்கை பண்ணுனியா क्या तुमने किया அதுபடி இரு ठीक उसी तरह அல்லேலூயா அப்ப ஒரு அரசாங்கமா இருக்கட்டும் உங்க எதிரியாளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உடன்படிக்கை பண்ணா அதுல கரெக்ட்டா இருக்கணும் तो सरकारी हो या दुश्मन हो अगर अपने वाचा बांधता है तो उसमें सीधाई से रहें அல்லேலூயா
அன்பான ஊழியர்கள் எல்லாம் நல்ல உடம்படிக்கை பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு ஆர்டினேஷன் வாங்கி இருக்கிறீர்கள் பிரபுக்கே சேவகோ ஆப்னே வாச்சா பாங்கர் ஆப்னே ஆர்டினேஷன் லியா ஹே ஸ்தாபனம் தானே ஸ்தாபனம் தானே ஓ தோ அப்னா தோ சன்ஸ்தாயி ஹே அங்க தான் தப்பு பண்றீங்க गलती तो वही कर रहे हैं ஒரு எதிரி ராஜாட்ட உடன்படிக்கை உடைச்சவனே கத்தர் கடினமா பேசினார் दुश्मन राजा के साथ वाचा तोड़ने पर परमेश्वर का दास डांटा கர்த்தர் உருவாக்கி நடத்துகிற ஸ்தாபனத்தை நீ அவமதித்து இங்க ஒரு கையெழுத்து போட்டுட்டு வேற மாதிரி நீ நடந்தால் நீ உடன்படிக்கையை உடைக்கிறவன் பரமேஸ்வர் கே द्वारा लगाया गया संस्था के साथ आपने जो वाचा बांधा तोड़ेंगे तो क्या होगा அது வாழ்க்கை குறித்த விஷயமா இருக்கலாம் வஸ்திரத்தை குறித்த விஷயமா இருக்கலாம் எதை ஆம் செய்வேன் என்று நீங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறீர்களோ அதுபடி தான் இருக்கணும் ஹalleluya எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிடங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம் ஆயி हम सब लोगों को को बंद करें हम प्रार्थना करके ऐसे खत्म करें என் ஆண்டவரே என்னால் யாருக்கும் ஒரு இடரல் உண்டாக கூடாது ஹே பிரபு மேரே द्वारा किसी को ठोकर नहीं होना அதுதான் இப்பொழுது நம்முடைய உத்தமமான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் ஓய் हमारा खरा साफ प्रार्थना होना चाहिए எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க सब लोग आंखों को बंद करके प्रार्थना करें தயவு செய்து இவ்வளவு பொறுத்தவர்கள் இந்த ஜெபம் பண்ணிட்டு अधिक बोरे लंबलां। अब तक जो बैठे थे, अब ये प्रार्थना के बाद ही आप जाएं। कृपया बैठ जाएं सब लोग। हालेलुया। எல்லார் வாய் திறந்து கேளுங்க ஐய सब लोग होठों को खोल कर बोलें ஒரே வார்த்தை நான் யாதொருவருக்கும் இடரல் உண்டாக்க கூடாது एक ही बात बताएं मैं किसी को ठोकर खिलाने वाला ना हो என் கணவனுக்கு என் மனைவிக்கு நான் இடரல் உண்டாக்க கூடாது मेरे पति मेरी पत्नी का ठोकर खिलाने वाला ना हो சொந்த குடும்பத்துக்குள்ள என்னால இடரல் வர கூடாது நிஜி परिवार में मेरे द्वारा ठोकर नहीं खिलाना என் சபையில ஊழியத்துக்கோ சகோதரங்களுக்கோ சபைக்கோ இடரல் வர கூடாது கலிசியா में கலிசியா का सेवक विश्वासी कोई भाई बहन को ठोकर नहीं खिलाना अल्लाह को जो भाई तरंदे केळुंगले मुंह खोल कर थोड़ा जोर से बोले तो அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார் उस प्रार्थना को परमेश्वर स्वीकार करेगा யாதொருவருக்கும் இடரல் உண்டாக்க கூடாது किसी को भी ठोकर नहीं खिलाना हालेलुया अपने निजी बातों के लिए नहीं दूसरों के लिए भी वो ध्यान दें அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை वही मसीह का அந்த சிந்தை பெருகினால் இடரலாய் இருக்க மாட்டோம் उस विचार के तहत चलेंगे ठोकर नहीं खाएंगे ஒருவேளை நான் சொன்னபொழுது யாருடைய உள்ளத்திலாவது நீங்க செய்த தவறு உணர்த்தப்பட்டிருந்தா वचन को कहने के समय किसी के मन पे गलती समझ में आया तो அன்பு சகோதரா சகோதரி கண்ணீரோடு உபஜெபம் பண்ணுங்க मेरे प्रिय भाई बहन आंसू के साथ प्रार्थना करो அந்த ஐயோ என்பதை நீ சகித்து கொள்ள மாட்டாய் हाय हाय बड़ा मुश्किल है बड़ा ताकतवर है ஆனா இப்பொழுது நீ கண்ணீர் விட்டால் அந்த ஐயோ உன்னை விட்டு மாறி போகும் लेकिन अब तू आंसू बहा ले तो वो हाय हाय तुम्हारे ऊपर से हट जाएगा हालेलुया ஜெபம் பண்றீங்களா எல்லாரும் क्या हालेलुया प्रार्थना कर रहे हैं वाय तरंद होटों को खोल सुम्मा केटिट्टु पोना शरी आगादु सुनकर जाएंगे तो कोई फायदा नहीं होगा उन्हें कत्तर आशीर्वदिक्य विरुम्बुगरा परमेश्वर आपको आशीष करना चाहता उड़े पड़े कट्टुगले उड़क्य विरुम्बुगरा पुराना बंधन तोड़ना चाहता है नी संपादित्तु कोंडा योक्कलिलिंद उन्हें विडुविक्य विरुम्बुगरा आपने जो हाय कमाया उससे छुड़ाना चाहता है हालेलुया हालेलुया परशुद्धावी आनवर असिवाड़ी कोंडरुकरा पवित्र आत्मा मंडला रहा है नल्ला उल्लत तरंगे दिल खोल कर प्रार्थना करे अवर उणर्वु तरुवा वो आपके मन में कन्नीरोड कदर आंसू के साथ प्रार्थना शाप कट्टुगल उडैक्कपडुम श्रापित बंधन टूटेंगे वलर्ची इल्लाद कट्टुगल उडैक्कपडुम जो बढ़त नहीं है उन्नति के विरोध हट जाएगा உனக்கு வர வேண்டிய மேன்மை தடைபட்டிருக்கிறதே அந்த தடை மாறும் आने वाला उन्नति जो रोका गया है वो बंधन हट जाएगा ஆண்டவரே நான் இந்த இடரலுக்கு காரணமா இருந்துட்டேனப்பா हे प्रभु
प्रभु जी मैं इस बाधा के कारण हो गया ना மறைமுகமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னப்பா ஏ प्रभु मैं पीछे छिप करके मदद किया மன்னித்து விடு ஆண்டவரே माफ कर दे प्रभु என்னால தான் அந்த பிரச்சனையே வந்தது मेरे वजह से ये समस्या खड़ा हुआ இப்போ வேற இடறி போய்ட்டாக इतने सारे ठोकर खा गए நீ நிச்சயம் கண்ணீர் சிந்தி ஜெபமண்ணனோ जरूर ஆபாசுபாகர் प्रार्थना करना நிச்சயம் கர்த்தர் உன்னை மன்னிப்பா जरूर परमेश्वर क्षमा करेगा அவர் கடிந்து பேசுகிற தெய்வம் ஓ हमें डांट कर सिखाने वाला ஆல் மனங்கசந்து அழுகிறவனை மன்னிக்கிற தெய்வம் लेकिन दिल तोड़ के प्रार्थना करने वाले को क्षमा करता है வாழ்வின் சாபத்தை முற்றிலும் துடைத்து மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் जिंदगी के शराब को पूरी तरह मिटा डालता है சந்ததிகள் மேல் இறங்கி கொண்டிருக்கிற அந்த தேவ கோபம் மாற்றப்படும் संतानों के ऊपर उतरने वाला परमेश्वर का கோப हट जाएगा इतने वेर மனங்கசந்து ஜெபிக்கறீங்க इतने लोग मन कटकर உங்களுக்கு தான் ஒரு கிரியை கர்த்தர் செய்ய போகிறார் आपके लिए परमेश्वर बड़ा काम करेगा हालेलुया हालेलुया இனிமேல் என் வார்த்தையினாலோ செய்கையினாலோ யாதொருவருக்கும் இடர்ல உண்டாக்க மாட்டேன் अब अपने मुख से या क्रिया से किसी को ठोकर ना खिलाए தீமையை சகித்து கொள்ளவே बुराई को सहலே தேவலாதத பேச மாட்டேன் दूसरी बातें ना करें கூடுவாரோடு கூட மாட்டேன் ज्यादातर में लोग को इन आत्मावे कातु कोल्वे मैं अपने प्राण को बचाए रखूंगा जीव वृक्षमाहिए इन नावे कातु कोल्वे जीवन का वृक्ष मेरे होठों को बचाए रखूंगा हालेलुया இப்பொழுது நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து நாம் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் சாபங்களை உடைக்கிறவராய் கட்டுகளை உடைக்கிறவராய் தடைகளை தகர்க்கிறவராய் ஆமென் பழைய கால அந்த பயங்கரங்களை மாற்றுகிறவராய் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராய் வெளிப்படுவாராக எத்தனை வருஷங்கள் கடினப்பட்டு போன பாறை போல் இருக்கிற சாபங்களும் இப்பொழுது உடைக்கப்பட்டு மாற்றப்படுவதாக चट्टान की तरह जो शराब खड़े थे अब पिघल कर मोम की तरह हट जाएगा எவ்வளவு கடின சங்கிலியாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது முறிக்கப்படுவதாக इतना बड़ा जंजीर हो यीशु के नाम में टूट के चूर चूर हो जाए எங்கள் தவறுகளை மன்னியோ हमारे गलतियों को क्षमा कर நாங்கள் பத்மத்தோளு கிடரலா இருந்து விட்டோமே परमेश्वर के ठोकर खिला दे இயேசுவே மன்னித்து விடோ ஏ प्रभु यीशु क्षमा कर दे இனி அப்படி செய்ய மாட்டோ अब हम ऐसा नहीं करेंगे ஒரு விஷயம் இறங்கும் ஐயா அபிஷேக மறுபடியும் வருவதாக இழந்து போன கிருபை வரங்கள் புதுப்பிக்கப்படுவதாக கிட்டரல் உண்டாக்காமல் வாழ்வோம் அநேகருக்காக ஜெபிப்போம் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை தாங்குவோம் விசுவாசமே கம்ஜோரோங்க மஜ்பூத் அவருடைய விசுவாசத்தில் அவர்களை ஊக்கப்படுத்துவோம் விசுவாசமே மஜ்பூத் கரே ஓலா ரபக்கன் சினஹந்துனா ஹalleluya hallelujah ஆமென் 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 பரலோபிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் स्वर्गக்கே खुदा तुझे धन्यवाद देते இடற பண்ணாதிருக்க வேண்டும் என்று எத்தனை வசனங்கள் அப்பா ஐசி कितने वचन है जो ठोकर ना खिलाने वाले நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே பிரபு हम समझ गए हैं விளையாட்டு போக்கிலோ அறியாமையினாலோ உண்மை அறிந்து துணிகரமாகவோ யாரையும் இடற பண்ண கூடாது மசாக்கி தோர்பே யா மன்மாதி யா किसी तरह किसी को ठोकर ना खिलाएं இயேசுவே இந்த தேவ பயத்தால் எங்களை நிரப்பும் அப்பா பிரபு இயேசு பரமேஸ்வர के भाई से भर दे பிறருடைய நன்மையை நினைக்கிற நல்ல நினைவினாலேங்களை நிரப்பும் அப்பா दूसरों के भलाई सोचने वाले अच्छे विचारवादी बने எங்கள் இஷ்டங்களை ஆசைகளை எல்லாம் உங்க பலிபீடத்தில் வைக்க உதவி செய்யுங்க हमारी इच्छाएं सारी बातें बलि वेदी में रख देते हैं யாருக்கும் இடரல் உண்டாக்காமல் வாழ உதவி செய்யுங்க किसी को भी ठोकर ना खिलाने वाले बना दीजिए தேறுகிறவர்களாகவும் பிறரை தேற்றுகிறவர்களாகவும் இருக்க உதவி செய்யுங்க आगे बढ़ने वाले सही
रोग देने वाले बनाइए निश्चय அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கிரியை செய்ய வேண்டும் वचन के सुनने वाले प्रत्येक के जीवन में कार्य कर எங்கள் சபைகளுக்குள் ஸ்தாபனத்துக்குள் கூட இப்படிப்பட்ட இடரல்கள் இருக்கிறது संस्था கலிசியா में इस तरह की ठोकर हो जाते हैं இயேசுவின் நாமத்தில் அது முழுமையும் மாற வேண்டும் பிரபு இயேசு के नाम से पूरी तरह हट जाए அந்த பொல்லாத ஆவி இப்பொழுது யார் யாரை கையில் எடுத்து இருக்கானோ அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் புரி ஆத்மா इससे जिंजिरों को अपने ले रखकर हट जाए ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் ஒவ்வொரு சிலரை பிடித்துக்கொண்டு அவன் அந்த கிரியை செய்து கொண்டிருக்கிறான் प्रत्येक समय में जिंजिरों को पकड़ लिया वो टूटकर हट जाए அவனால் பீடிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக इससे जितने पीड़ित हुए वे फिर खड़े हो जाए இயேசுவின் நாமத்தில் இந்த கிரியை உண்டாகட்டும் இயேசு के नाम से कार्य हो रहे எல்லாரையும் நேசிக்கும்படியாய் प्रत्येक से प्रेम करें எல்லாரோடு ஒருமனப்படும்படியாய் हर एक के साथ एक मन बनाए தேவன் ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாய் இயேசு के राज्य को खड़ा करें எங்கள் ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கென்று கட்டி எழுப்பும்படியாய் हमारे प्राणों को मसीह के लिए खड़ा करें விசேஷித்த கிருபை ஊற்றும் विशेष अनुग्रह உண்டேல் தே உமது நாமம் மகிமைப்படுவதாக तेरा नाम महिमा हो இயேசுவின் நாமத்தில் பிதாவே இயேசு के नाम से मांगते हैं ஆமென் ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் தொடர்ந்து இந்த கன்வென்ஷன் கூட்டங்களோடும் இருப்பதாக ஆமென் அல்லேலூயா 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 Praise the Lord.